శ్రీమాన్వీం గ్రనాధార కవితార్కి శ్రీ వేదాంతాధారం సుధాహృది தேசிக தியானம். அறிபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையாம் இருதரும் பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை கடையற பாசம் கழற்றி நீ தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அறிபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா. சுவாமி தேசிகன் திருவடிவாரத்தில் பிரபத்தியை பண்ணிக்கணும், அவரது தியானத்தை ஹிருதயத்தில் வச்சுட்டோம்னா அப்படி மோட்சத்துக்கு ஹேதுவாக பலன்கள்லாம் கிடைக்கும், புத்தியும் அபிவிருத்தி அடையன்னு ஒவ்வொரு பாசத்தில் அப்படியே வரதாச்சாரியார் சாதிச்சுட்டே வர்றார். அந்த ரீதியில் அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தோப்புலையான் அப்படி சுவாமி தேசிகன் திருவடிவாரத்தை சரணடைஞ்சோம்னா என்ன ஆறுது அப்படின்னா, கடையறப்பாசம் கழற்றி அப்படி எல்லா பாவங்களையும் பிராரத கர்மா சஞ்சித கர்மா என்றுதான் அந்த கர்மாக்கள் இல்லையா, எல்லாவற்றையும் தீயினில் தூசாகும்னு ஆண்டால் சாதிப்பது போல் அப்படி எல்லாத்தையும் போக்கி பிராரத்த கர்மாவில் இந்த பிறவி அது உஜ்ஜீவதற்கான உண்டான கர்மங்களை அதிலும் எந்த அளவுக்கு அதை நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எம்பெருமான் சரணடைஞ்சிட்டா எப்படி பண்ணுறான் அப்படின்னா, கை உடைஞ்சு போகணுங்கிற ஒரு ஸ்திதி தலையில் எழுதியிருக்கான் அப்படின்னா கை உடையாது, கை இடிச்சுக்கும், வலி ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்கும். இங்கேருந்து டாக்டர்கிட்ட போவோம், சொல்லுவான் இல்லை ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணாதான் தெரியும் அப்படிம்மா. சரி இப்பயே பண்ணிவிடுங்களேன் அப்படின்னா, இல்லை இல்லை அதுக்கு ஸ்டாஃப் இல்லை, அவள் லீவில் போயிருக்கா, ரெண்டு நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு. இல்லை வேற எதுலையும் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னா, அது உங்கள் இஷ்டம், அது சரியாக ஸ்கேன் ஆகலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதுவும் சொல்லுவேன். ஸ்கேன் எப்படி பண்ணாலும் ஒன்று தான், ஜெராக்ஸ் கடையில் எங்கே ஜெராக்ஸ் எடுத்தாலும் ஒன்றா தான் இருக்க போகிறது. இவர் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் டாக்டர் எழுதி கொடுக்குறாங்களோ அதை எடுத்து தரப்போகிறேன். இது எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தாராளமாக எடுத்துக்கோங்க, நாளைக்கு அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது அப்படின்பா. என்னப்பா ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துட்டாலும் வேறு வழி, அந்த ரெண்டு நாள் பயத்திலே உட்காந்துட்டு இருப்போம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ கை அப்படிம்பா, ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயப்படுறவாள் இருந்தால் போதும், இல்லை ஐசியூவில் அட்மிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். உள்ளேயே விட மாட்டான், உள்ளேயே விட மாட்டான், பார்க்க விட மாட்டான். அது டோசேஜ் வேறு, சாப்பிட 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 என்னென்னா ட்ரக்ஸு மாதிரி இருக்கும், அது கண்ணையை திறக்க வராது, வெளியேந்து பார்த்தா பயமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் தூக்கிகிட்டு இருப்பாள், வேற ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுத்துருப்பான். வெளியேந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும், பயம் வயத்தை கலக்கும், என்னடாது ஒரு கை உடஞ்சதுன்னு சொல்லி தானே அட்மிட் பண்ணோம், இப்படி ஆறுது அப்படின்னு. ரெண்டு நாள் ஆகிறதுக்கு அப்புறம் அவர் ஸ்டாஃப் வந்துடுவார், ஸ்டாஃப் வந்தவொடனே ஸ்கேன் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை ஒரு மினி கிராக்கு தான், ஒரு மாதம் கட்டு போட்டால் தானே சரியாக போடும். இதே பக்கத்தில் தெருமுனையில் இருக்க டாக்டர்கிட்ட போனால், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரொம்ப வயிற்று தூக்காதுங்கோ, ஜாக்கிரதையாக இருங்கோ, அப்படியே இருந்தேன்னா ஒரு வாரத்தில் தானே சரியாக போடும், மாத்திரை கூட சாப்பிட வேண்டாங்கிற ஒரு ஸ்திதியை நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கும் ஒரு பெரிய டாக்டராக பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் பார்ப்போம்னு பார்த்தோம்னா இதுதான் நடக்கும். அது என்னென்னா பிராரத்தம் அனுபவிக்கணும்னு இருக்குல்ல, கை உடையணும்னு இருக்கு, நம்மளோ பிரபதி பண்ணியாச்சு, எம்பெருமான் காப்பாத்தியானோ, என்ன பண்ணுவான், அந்த பயத்தை மட்டும் கொடுப்பானான், பயத்தை கொடுத்து ரெண்டு நாள், பயத்தை கொடுத்துட்டு மூணாவது நாள் விட்டுருவான். இதுதான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுலேருந்தும் தப்பிப்பா. எப்படி தப்பிப்பா அப்படின்னா, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பிராணனே போனால் போகிறது, எதுக்கு இதுக்காக போய் ஹாஸ்பிட்டல் ஏன் போவானே, வேண்டாம் இந்த கிரகச்சாரம் வேண்டாம், இவங்க போனால் நல்லா சுகிருதமாக நல்லா இருக்கலாமே அப்படின்னு ரொம்ப பிரார்த்திக்கிறது, அதெல்லாம் ஆகட்டும்ண்ணா, அதெல்லாம் இதெல்லாம் அங்கே போய் அனாச்சாரம் கலக்க வேண்டாம், அப்படி ஒரு இது எனக்கு வேண்டாம்,
ஆகாரம் சாப்பிட முடியாது, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இங்கேயே இருக்கேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணு, போதும் பாலம் பெரியவாள்லாம். அப்போ என்ன ஆகுது, இதுவும் தொலைஞ்சு போயிடுது. இந்த பயப்படாமல் இருந்தோம்னா எம்பெருமானே கதின்னு இருந்தோம்னா என்ன பண்ணுறான், அதையும் ஒழிச்சு போடுறானா, இது தானே ஒரு வாரத்தில் தானே சரியாக போடுவான், அவளே கை மருந்து பண்ணிப்பான். டாக்டர்லாம் கொண்டு வேண்டாம், அவன் நேரம் வந்து காமிச்சா தான் மருந்து தருவேன்பான் டாக்டர், அவன் ஏன் நேரம் காமிப்போம், நாலு நாள் என்ன தருவீங்கன்னா அஞ்சு நாள் கூடிட போகிறது, தலையிடுவான் சரியாக போடும். அந்த மாதிரி அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா, அப்படி இருள் தரும் இப்பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை. இந்த பிறவி பெருங்கடல் இருக்கேன், நீந்துவர் நீந்தார் வள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரி யார் நீந்துவா யார் நீந்த மாட்டான்னு ஒரே வார்த்தை சொல்கிறார், இறைவனடி சேராத அவள் தான். அப்படின்னா யார் இறைவனடி சேர்ந்தவன் நீந்திடுவான்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த ரெண்டே குரலில் ஒன்று நெகட்டிவாக சொல்ல இல்லை பாசிட்டிவாக சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது நமக்கு தெரிஞ்சு போகிறோம். இவ்வளோ பாவம் வரும் அப்படின்னா இது பண்ணால் புண்ணியம்னா அது பண்ணாமல் இருந்தால் பாவம் வருங்கிறது தெரிஞ்சு போகிறோம். அந்த மாதிரி சொல்லி தருவாரான். இடர்தரம் இப்பிறவிக்கடல் தண்ணில், இந்த பிறவிக்கடலுக்கே சம்சார சாகரம் எப்போதும் ஏதாவது ஒரு பாபத்தை பண்ணும்படியா தூண்டிகிட்டே இருக்குமா, அதுவும் இந்த கலியுகத்தில் கேட்கவே வேண்டாம், எப்போ பார்த்தாலும் பாபமே பிரதானமாக இருக்குது, நமக்கும் நல்ல மனசு இல்லை. அமிழ்ந்த எண்ணெய் அதில் நன்னா நன்னா நீந்தின்னு வேற வரேன், கழுத்தளவு ஜலத்தில் இருந்துட்டு இருக்கேன் நான் இந்த சம்சார பந்தத்தில். கடையறப்பாசம் கழற்றினின் தாளினை காணும் மன்னும், இப்ப ஏற்பட்டுதான இந்த சம்சார பந்தத்தில் அந்த இருக்கிற ஆசைகள் அத்தனையும் துறந்து, கடையறப்பாசம் கழற்றி அத்தனையும் துறந்து நின் தாளினை காணும் வண்ணம், உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அப்படி எம்பருவார் சுவாமி தேசிகன் திருவடி வாரத்தில் சரணடைஞ்சிட்டோம்னா நிந்தாளினை காணும் வண்ணம், அப்பொழுதுதான் நமக்கு தெரியுமா அந்த சுவாமி தேசிகனோட திருவடி எப்பேற்பட்டதான வசத்தியான திருவடி, சரணடைஞ்சோமே. ரொம்ப கஷ்டமான இந்த சம்சார சாகரத்தை அப்படி கடந்து வந்துட்டோமே என்பதால், உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே, உடையவனே அருளாய், ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று உடையவர் ஒத்தர் தான், பாஷ்யகாரர் தான், இத்தனைக்கும் இந்த சேத்தனர்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க ஒரே கதி எம்பெருமானார் ஒத்தர் ஒருவரே தான், வேறு எம்பெருமான் கூட கிடையாது, எம்பெருமானாரே தான் எம்பெருமானார். அப்படி எம்பெருமானார் திருவடியை சமஞ்சிட்டோன்னா எம்பெருமான் பக்கத்தில் நின்றுருப்பான், நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். இந்த கபீர்தாசர் விருத்தாந்தத்தில் பார்த்தோமாண்ணா அந்த மாதிரி எம்பெருமான் வாசலில் வந்து நிற்பான்னா ரங்க விபூதி. அந்த உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே, அப்பேற்பட்டதான சுவாமி தேசிகன் திருவடி வாரம் எப்பேற்பட்ட திருவடி வாரம், தங்கள் கற்பகமே. மொத்தம் என்ன பண்ணா வழிப்போக்கனாக ரொம்ப சிரமம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு, யோ முடியலையே, ஒரு மரத்தடியில் உட்காந்து விசிராந்தி பண்ணிக்கிறான். விசிராந்தி பண்ணோன்னா அவனுக்கா நாக்கு வரட்டுறது, தாகம் தாங்கலை, படுத்துன்னு இருக்கான், அசந்து தூங்கி போயிட்டான். தூக்கத்துலேயும் இந்த டயர்னஸ் போல அப்படியே ரொம்ப மென்ன பிடிக்கிறது வந்து, ஐயோ இந்த க்ஷணம் ஒரு நிமிஷம் இந்த நாக்கு வறண்டு கிடக்கே ஜில்லுன்னு தீர்த்தம் கிடச்சா பரவாயில்லையே அப்படிங்கிச்சு. யார் ஒருத்தர் வரான் அந்த பக்கம் வழி போக்க அவர் தீர்த்தம் கொடுக்குறார், கற்கண்டு மாதிரி இணைக்கிறது, ஆஹா சௌக்கியம் சௌக்கியம், தீர்த்தம் சாட்டாச்சு தீர்த்தம் சாட்டாச்சு. திரும்பி தூங்குறான் உட்காந்துட்டு, மறுபடியும் கனவு, என்ன அப்படின்னா கை கால்லாம் வலிக்கு, தாங்களை நடந்து வந்தது, பெரிய கால்லாம் வெந்து போச்சு, யோ கால்லாம் வெந்து போச்சு, யாரும் பிடிச்சி விட்டா பரவாயில்லையே, நாலு பேர் நாலு ஸ்ரீ வந்தா தேவதா ஸ்ரீ அப்படியே பிடிச்சி விட்டுருக்கான், எல்லாம் விசிராந்தி ஆயிடுது, உடம்பு சொஸ்தமாயிருது. அடுத்தது ஐயோ பசிக்கிறதே ரொம்ப நேரமாச்சே, சாப்பிட்டே ரொம்ப நேரமாச்சே, ரொம்ப பசிக்கிறதே, நம்மளும் வந்து என்ன பான்புரி பேல்பூரி அப்படின்னு வரிசையாக நினைப்போம், அவன் அப்படி இல்லை, அவன் ஏதோ நல்ல போக்கியமாக ஒரு சாப்பாடு கிடச்சா பரவாயில்லையே, பஞ்சபட்ச பரிமாணத்தோடு ஒரு சாப்பாடு கிடச்சா இப்போ எப்படி சௌக்கியமாக, இந்த பசிக்கு எவ்வளோ சௌக்கியமாக இருக்கும், நினைக்கிறதா நினைப்போம் நன்னா நினைப்போமே அப்படின்னு நினைக்கிறான் உட்காந்துட்டு தாராள மனசோட. நினச்ச உடனே அவனுக்கு அந்த இடத்துலையே வாழை இலையில் விதவிதமான
அப்படி காய் என்ன கூட்டு என்ன விதவிதமா பச்சடி ஒன்றும் விடலையாம். தொக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் பட்சணம் எல்லாம் வந்துடுத்து எடுத்து சாப்பிட்றான். இது பார்த்தவொன்னே ஏன் வந்தது எதுக்கு வந்தது யோஜனையாக வரும். இருக்கிற பசிக்கு வந்ததை வந்ததை எடுத்து நல்லா சாப்பிட்டானான், நிறையா சாப்பிட்டான், இத்தனையும் சாப்பிட்டான். அப்பாடி எல்லா காலையும் போச்சு. நிம்மதியாக திரும்பி படுத்துன்ட்டான். படுத்துக்கிச்சே ஒரு யோஜனை வந்தது, இந்த காட்டில் படிச்சுட்டு இருக்கோமே, இந்த காட்டில் படுத்துட்டு இருக்கச்சே திடீர்னு சிங்கம் புலி வந்து அடிச்சு கொடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு பக்கம் சிங்கமாக ஒரு பக்கம் புலியாம். ஆனால் அது இத்தனை நேரம் அப்போ தான் யோஜனை வந்தது, இத்தனை நேரம் நல்லதான் நினச்சோமே அப்போ நல்லது நடந்தது, கெடுதல் வரும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கெடுதல் வந்துருத்தே ரெண்டு பக்கம், இது என்ன இது ஒன்றும் புரியலையே. இவன் கொஞ்சம் ஞானவன், அதனால் என்ன பண்ணிட்டான், ரெண்டு கையும் கூப்பின்ட்டான். சங்கு சக்க கதாதரான்னு எம்பெருமான, ஹே ரங்கப்பபோ ரங்க விட்டலா என்னை காப்பாத்துறான்னு சொன்னானா. நேரம் வந்து எம்பெருமான் நின்றுட்டாங்க. அப்புறம் தான் இவனுக்கு யோஜனை வந்து, என்ன இந்த மரம் நீயா அப்படின்னு கேட்குறானா. இந்த கீதையில் பகவத்கீதையில் சொல்றியே, அப்படி இலையாக இருக்கேன், ஆள இலையாக இருக்கேன், மரமாக இருக்கேன், அரச மரமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லின்னு வரையே, அந்த மாதிரி நீ இந்த மாதிரி மரத்தில் நீயா இருக்கியா. இப்போ கேட்டவொன்னே காட்சி கொடுத்த, இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா நினச்சேன் அத்தனையும் வந்ததே அப்படின்னா, டே மடையா இது கற்பக விஷம் எதை கேட்டாலும் கொடுக்கும், அதனால இந்த இடத்துல நின்று பயத்தை கேட்டால் பயத்தை கொடுத்துது, வேணுங்க சுகத்தை கேட்டால் சுகத்தை கொடுத்துது அப்படின்னு. எம்பெருமானே ஒன்ன நினைச்சே நீயும் கிடைச்சியே, அச்சோ இத்தனை நாள் இப்படி ஆச்சாரியன் திருவடிய தியானம் பண்ணிட்டு நல்லா இருந்தேன்னு நல்லா இருந்திருக்கலாமே, அதெல்லாம் தெரியாது. ஒரு கற்பக விருட்சமே இவ்வளோ தரச்சே, ஆச்சாரியன் திருவடி வாரம் எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஒன்று இப்போ என்ன கேட்டான் அவன்கிட்ட போய், அடுத்தது மோட்சத்தை கேட்டானா, நீ இத்தனை நேரம் கற்பக விருட்சத்தை கேட்டேன் அது கொடுத்தது, என்கிட்ட போய் மோட்சத்தை கேட்குற நான் தர முடியாது, இப்போ யார் தருது யார் அதிகாரி அப்படின்னா, ஆச்சாரியன் தான் அதிகாரி. பாஷிகா திருவடி வார பத்து தேசியம் திருவாறு திருவடி வாரத்தை பற்றிக்கோ உனக்கு தானே மோஷம் கிடைக்கும்னு சாதிச்சாராம். அந்த ரீதியில் நம்ம இப்போ அந்த சம்சார மந்தத்தில் இப்படி தான் இருக்கும், கற்பக விஷமோ என்னென்ன எது எது வேணுமோ அதெல்லாம் கடைசின்னு இருக்கு. உசந்ததான சௌக்கியம் மாத மாளிகை நன்னா கிடைக்கிறது, ரயில்வேல மாதிரி த்ரீ டயர் பெட்டுங்கிற மாதிரி மூணு பெட்ரூம், த்ரிபிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், விதவிதமாக நம்ம ஆ வாங்குறோமே. ஆ வாங்கிச்சு முதல்ல கேட்குற கேள்வி என்ன, பெட்ரூம் பாருங்க எங்கேருந்து அங்கே நல்லது கிடைக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆத்தை வாங்கிச்சு அது தான் என்ன திசையில் இருக்குது, மேற்கு திசையில் இருக்கியா கொஞ்சம் வசதி, கிழக்கு திசையில் இருக்கியா நல்லா வளரும், தெற்கா ரொம்ப வசதி, வடக்கு மட்டும் வேண்டாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை என் நட்சத்திரத்துக்கு ஆகாது கிழக்கு மேற்கா இருந்தால் பரவாயில்ல, ஏதோ அந்த மாதிரி யோஜனை பண்ணால் பரவாயில்ல. முதல்ல என்ன பார்க்குறோம், எத்தனை பெட்ரூம். ஏன் சம்சார பந்தம் அப்படி, ஒரு பெட்ரூமில் படுத்து தூங்கினா போகாது நமக்கு, மூணு பெட்ரூம் இருந்தால் தான் நல்லா சுகமாக தூங்கி 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 தூங்கியே பல் பழுதும் போயினே அப்படிங்கிற மாதிரி. ஏதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் நீ தூண்டு காமிச்சார், பாதியும் உறங்கி போகும். இத்தனை இத்தனை விஷயம் எல்லாம் கொஞ்சம் 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 புரஷன்தான், ஆனால் என்னது பாதியும் உறங்கி போகும், ஆழ்வரங்கையே சாய்ச்சிட்டார். அந்த மாதிரி உடையவனே அருளாய் உணர்ந்தால் தங்கள் கற்பகமே, இத்தனால இந்த மரத்தை போய் கற்பகம் நினைச்சேனே என் சுவாமி தேசிகன் கற்பகமா தெரியலையே, உடையவரோட அருளும் தரார், எனக்கு உடையதான பொருள் அத்தனையும் தரார், என்னுடைய உடையதான ஸ்திதி என்ன பரவபதம் அதையும் கொடுக்கிறார், இவரல்லவோ கற்பகம். அதனால்தான் அடுத்த மாதத்தில் நாளைக்கு நாளைக்கு ஆகட்டும், கற்பகமே என்று காசினியோரை கதிக்க மாட்டேன் அப்படி மங்களாசாசனம் பண்ணுறாராம். அப்படி மாதிரி தேசிய தியானம் ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலா நிவான்யாம் கோதானன்ய சரண சரணம் பிரபத்யே. நேற்றுக்கு பார்த்தோம் நோற்று சுவர்க்கும் புகின்னம்மனாய் மாற்றம் தாராதோ வாசல் தருவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதனும் புண்ணியனால் பண்டருணால் குற்றத்தின் வாழ்வியந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அளந்துடையா இரங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய்ன. நோற்று சுவக்கம்
அப்படி தபஸ் பண்ணி எங்க போறது அப்படின்னா இந்திரனோட இடத்துக்கா போறது? தபஸ் பண்ணா வசத்தியான சுவர்க்கும் அதுக்கும் மேல. திருவேங்கடத்திலேருந்து கூப்பிட்டா நேர சீவைகுண்டம் பக்கத்துலேருந்து எம்பெருமான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் கீழே பூலோகம். இப்படி உபய விபூதி நாதன் நான் தான் என்பதாக அந்த சீனிவாசன் மலையப்பன் காட்சி கொடுத்துருக்கானா இந்த கலியுகத்துல. அந்த ரீதியில நோற்று சுவர்க்கம் அங்க போய் இந்த தபஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா பலிக்கும். இந்த பாசுரத்தின் ரசார்த்தமாக இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் தாயார் வந்து ஒவ்வொரு ஆழ்வாரை தன் சகியாக, சகா அப்படின்னாவே தனக்கு ஈடானவர்களை தான் சகாவாக எடுத்துக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே தாழ்ந்த இடத்துல இருக்கிறவரை சகாவாக வச்சுக்க முடியாது, அது சரிப்பட்டும் வராது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து ஒரு பஞ்ச பரதேசி வச்சுருந்தான்னா கிருஷ்ணனும் குசேலனும் இருந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு அந்த விஷயம் கிடையாது, குச்சேலனுக்கு தர்மசங்கடமாக இருக்கா இல்லையா? என் நண்பன் தானே போய் உட்கார முடியுமா? அவனால் உட்கார தெரிஞ்சுதா? யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி பதுங்கி பதுங்கி ஒவ்வொரு இடமா போகிறான். நீ கிழமை நீ யாரு எங்கே உள்ள வர? இங்கெல்லாம் பெக்கர்ஸ் நாட் அலௌடு போர்டு வச்சுருக்கு பார்க்கலையா? இல்லை நான் கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டு. ஓஹோ பைத்தியம். அடுத்தது வேற என்ன? கிழிஞ்சிருக்கு சட்டை, அழுக்காக இருக்கு, ஒரு பையி, அந்த பையிலையும் நாலு ஓட்டை புல்லரசி கொண்டு வர்றார். அதுவும் இன்னும் வழியில் அடையாளம் காமிக்கிற மாதிரி கொட்டின்ண்டே வருது. இந்த ஸ்திதியை பார்த்தா என்ன தோணும்? பார்க்குறவாளுக்கு பைத்தியம்தான் உள்ளே வருதுன்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரியாம் நோற்று சுவர்க்கம் வாசல் திருவாதார்னு இந்த பாசுரத்தில் தயார் காமிச்சு கொடுக்குறார். அதன் மூலமாக திருக்கோவலூர் இடைகழியில் அப்படி ஆழ்வார் மூவருமாக வரார். அதில் முதல்ல பொய்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், புதத்தவார், பேயாழ்வார்னு மூணு ஆழ்வார் இந்த இடத்துல அந்த இடைகழியில் வராலாம். மண்டூக மகரிஷி ஆசிரமம் அப்படி தபஸ் பண்ணின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். வயோ விருத்தர், ராத்திரி வேலை, மழை பெய்யறது. அப்படி முதல்ல பொய்கையார் உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிறதுக்கு இடத்த காணுமே, எங்க போறது இவ்வளவு மழையில அப்படின்னு. ஐயா ஒதுங்க இடம் வேணும், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கிறாராம். உள்ளே இருக்கிற மகரிஷி சொல்றார், நான் வயோவிருத்தன், ராத்திரி ஆனா எனக்கு காது கேட்காது, அந்த ரீதியில கண்ணு தெரியாது, நீங்க ஏதோ யாரோ கூப்பிடுறையில் மட்டும் தெரியறது. அவசியம் உள்ள வாங்கோ, நாங்கள் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், நடுவில் ரேழி இருக்கு, அந்த ரேழியில நீங்க தங்கிக்கல, யார் வரேன்னு தெரியல, பிரணாமங்கள், அவசியம் உள்ள ஏழுறது அப்படிங்கிறாளாம். அர்த்த ராத்திரி வேலை நிச்சயம் ஏழுங்கோங்கிறாராம். அப்படி அர்த்த ராத்திரி வேலை கதவை திறந்துட்டு ஆழ்வார் உள்ள ஏழுறார். அதுக்கப்புறம் அடுத்ததான் இன்னும் திறந்து கதை தட்டுறாளாம். யார் அப்படின்னா பூதத்தாழ்வார் உள்ள நுழையிறார். அடுத்தது சுவாமி ஒரே அடியாக மழை பெய்யறது வெளியே, அடியன் உள்ள வரலாமா? ஒருவர் இருக்கலாம், ஒருவர் படுக்கலாமா? அதனால முதல்ல வந்தார், நின்னா படுத்துக்கோங்கன்னு சொன்னார். இப்போ ஆழ்வார் சொல்றார், ஏற்கனவே ஆத்துக்காரர் சொல்லிட்டார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், நீரும் உள்ளவாரும், ரெண்டு பேர் உட்காந்துன்னு இந்த ராத்திரி பொழுத கழிச்சு விடலாம் அப்படிங்கிறாலும் அவரும் உள்ள நுழைகிறார். அதுக்கப்புறம் எப்போதுமே பயமுறுத்தும் இல்லையா, பேய் வருது. அடுத்தது பேய் ஆழ்வாராம், பேய் மாதிரி இருப்பார் அவர் எப்போ பார்த்தாலும். ஏன்னா எம்பெருமானை பார்த்து 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 எம்பெருமான் தியானம் பண்ணி 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 பொதுவாகவே தியானம் இருந்தால் உடம்பெல்லாம் சூடு ஏறிவிடும். சூடு ஜாஸ்தியாக போச்சுன்னா கண்ணு செக்கச்சவேன் இருக்கும், தலை அப்படியே பெரட்டையாக இருக்கும். பார்த்தாவே அப்படி ஸ்திதி என்னென்ன, முகத்தை பார்த்தா சாந்தமாக நன்னா தபஸ்வியும் தெரியும். ஆனால் பொதுவான அடையாளங்களை பார்த்தோம்னா பரதேசியை விட மோசமாக இருக்கும். அப்போ ஏற்பட்டதான ஒரு ஸ்திதி அதுதான் நேற்றுக்கு பார்த்தோம். திருமணியார் பார்த்த உடனே ஏதோ சந்தேகமாக வாயை வைத்துண்டு அப்படி வேதம் சொல்கிறதையும் நிறுத்திண்டு அதுக்கப்புறம் அவரே எடுத்து காமிக்கிறார். அந்த நெற்பதர்னால எடுத்து கீறி காமிச்சு அந்த வேதத்தை எடுத்து காமிச்சாரே அந்த ரீதியில். அப்படி மூணு ஆழ்வாரும் ஏலியாச்சு, மூவர் நிற்கலாம். அப்பா அடி மூணு பேர் நிற்கலாம், ஹவுஸ்ஃபுல், போர்டு போடணும், போர்டு போட மறந்து போயிட்டான். எப்போதும் அதான் பண்ணுவான் இல்லையா, சினிமா தேட்டருக்கெல்லாம் போனால் கும்பர் வேலைன்னா முதல்ல ஹவுஸ் ஃபுல் போட்டுருவோம். போட்டால் என்னாச்சுன்னா ஹவுஸ் ஃபுல்லாக போகிறதா, ஹவுஸ் ஃபுல்லாக போகிறதா, நாளைக்கு போய் பார்த்துடணும், கட்டாயம் பார்த்துடணும். இதுதான் அவனோட நிஜமாகவே அங்கே ஹவுஸ் ஃபுல்லாக அது
என்ன பண்ணுது, ஹவுஸ்ஃபுல் போட்டாச்சுன்னா நேத்திக்கே பார்த்தேன் அந்த படம் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாம், அதனால் அவசியம் போய் பார்த்தே ஆகணும். இது இப்படி ஓடும் அவனுக்கு கதை. அந்த மாதிரி இங்கே ஆழ்வா என்ன பண்ணா ஹவுஸ்ஃபுல் போடுறது இல்லைப்பா, ஆழ்வா இருக்கு. என்ன பண்ணுறது, ரெண்டு மூணு பேர் நின்று நெருக்கின்னு இருக்கா. இப்படி மூணு பேர் நின்று இருக்குச்சே, வையம் தகலியா பொய்கை ஆழ்வர், பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யா அப்படிங்கிறாராம். அந்த ரீதியில தெருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கணினி கண்டேன், செருக்கரும் பொன்னாழி கண்டேன், பொரிசங்கம் கை கண்டேன், என்னாழி உன்னன்பால் இன்று. இப்படி ரெண்டு பேர் விளக்கேத்த அந்த இடத்துல சேவிச்சாராம். வசத்தியான சேவை, எம்பெருமானோட சேவை. என்ன ஆச்சு அப்படின்னா, நாலு பேர் யாரும் தெரியலையே, நாலு பேர் ஏன் தெரியலையே அப்படின்னு ஒன்னு, ஒரு ஆழ்வார் என்ன பண்றார், அன்பே தகலியா அப்படின்னு அப்படி விளக்கேற்றுறாரு உட்காந்துட்டு. அடுத்தவர் வையம் தகலியான்னு அப்படி வழக்கேற்றுறார். வழக்கேற்றணுன்னா என்ன ஆறுது, ஞான சுடர் இல்லையே அது எம்பெருமான தானே காட்டி கொடுக்கறதாம். அந்த ரீதியில சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தண்டுழாய், தாழ்வரை மார்பன் தான் முயங்கும் காராந்த வானமரம், மின்னிமைக்கும் வண்டாரை நெடுங்கன் தேனமரம் பூமேல் திரு. எம்பெருமான் சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தண்டுழாய். அந்த துழாய் மாலை எப்படி இருக்கு, தன் துழாய் குளிர்ச்சியா இருக்கான், குளிர்ச்சி புகுந்திய அந்த திருத்துவழ மாலை. எம்பெருமான் இந்த திருச்சி ரொம்ப குளிர்ச்சி புகுந்து அந்த திருத்துழ அப்படி ஜம்முன்னு இருக்கான். ஏன்னா அதிகாலை வேலையில் திருத்துழாயை பறிக்கணும், அதில் பனி லேசாக இருக்கும். அந்த பனி எறும்போட எம்பெருமானுக்கு சாத்தனமாக வசத்தியா அந்த கருமையான மேகத்தின் ஊடே எப்படி அது ஒளி தெரிகிறதோ, தாழ்வரை மார்பன் முயங்கும் காரார்ந்தவான வரும், மின்னிமைக்கும் வண்டாமரை நெடுங்கன் மின்னிமைக்கும். இந்த திருமகள் கண்ணிலேருந்து இப்படி அப்படி கண்ணை மூடி திறந்தான்னா அப்படி ஜொல அப்படி ஜோல வருமா, வெளியே மின்னல் மாதிரி வருமா அந்த கருணா கடாட்சம். அந்த பெரிய பிராட்டி எம்பெருமான் காமிச்சு கொடுக்குற பெரிய பிராட்டி என்னன்னா, எங்கேயோ பார்க்குறீடா கண் ஒளியினால காமிக்கலாம். இந்த எம்பெருமான் திருவடிய சேவி சரணாகத வத்சலன் உன்னை ரட்சணம் பண்ணுவான் காமிச்சு கொடுக்குறாளாம். பிராட்டியோட புருஷாகாரத்தில் இந்த நோற்று சிவக்கரத்தில் திருப்பாவையில் காமிச்சு கொடுக்குறார் ஆண்டாள் நாச்சியார். அதே ரீதியும் இங்கே புருஷாகாரத்தை காமிச்சு கொடுக்குறாராம். அப்படி வசதியான ஒரு ஸ்திதி. கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து சற்றால் திரளையே சென்று செருச்சை எம் குற்றமன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே, புற்றறவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, எற்று குறங்கும் பொருள் ஏலோரம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து. அப்படி எம்பெருமான் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து கோகுலத்தோட செல்வ செழிப்ப சொல்றாராம். கறவை வெறும் கறவை இல்லை, ஒரு பசு இல்லை. கற்றுக்கரவை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னா ஒரு பசு ரெண்டு பசு இல்லையா, கனங்கனங்களாக கூட்டம் கூட்டமாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் எத்தனை இருக்கும், நூறு இருக்கும், நூற்றம்பது இருக்கும், ஐம்பது கூட இருக்கும், இல்லை இரநூத்தம்பது கூட இருக்கலாம், அப்படி இருக்குமா. அப்படி ஒரு கணக்கு இல்லாத ஒரு கூட்டம், ஒத்தனுக்கும் ஒரு கூட்டம் இல்லை, மந்த மந்தையாக அந்த கூட்டம் இருக்குமா. கற்றுக்கறவை கனங்கள் பல கனங்களாக அது ஒரு ஒரே ஒரு கூட்டம் இல்லை, அதுவும் நிறைய கூட்டங்கள் இருக்கும். ஒத்தனுக்கு பத்து கூட்டம் இருக்கும், பதினஞ்சு கூட்டம் இருக்கும், இருபது கூட்டங்கள் இருக்கும். இருபது கூட்டம்னா பார்த்துக்கோங்க, பத்துன்னு வச்சுருந்தாலே எங்கே போகிறது அந்த மாதிரி. சரி இது சரியாக சொல்கிறாளா இந்த கணக்கு, சும்மா ஒரு பாசுரத்துக்காக சொல்கிறாளா அப்படின்னா, இந்த கோபியர் எம்பெருமானோட அலாவலாவிய கோபியர் பஞ்சலட்சம் கன்னியர்னு அப்படி சொல்கிறார். அதில் கீத கோவிந்தத்தில் காமிச்சு கொடுக்குறார் அஞ்சு லட்சம் கன்னிகைகள், அதில் பதினாறாயிரம் பேர் அந்த ரிஷிகள் தபஸ்னால் வந்ததுனால அந்த பதினாறாயிரம் பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் எம்பெருமான் சாட்சி பூதன்னு சாஸ்வதமாக கல்யாணம் பண்ணியிருந்தது எட்டு பேரை. இந்த எட்டு பேரை கல்யாணம் பண்ணி போகிறலையா, இந்த பதினாறாயிரம் பேர் சொல்கிறாலாம் எங்களோடையும் கொடுத்தனம் நடத்துங்கிறாளாம். எங்களுக்கு வேற என்ன காரியம், தபஸ் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறோம்,
எங்களோட வா, எங்களோடயே குருத்தன் நடத்துன்னு கேக்குறாளாம். இப்படி குருத்தன் நடத்தி எம்பெருமான் பெத்துண்ட குழந்தைகள் எண்ணிக்கை 100,000 பேரா. 100,000 குழந்தைகள் நம்ம சொல்றோமே, கிருஷ்ணன மாதிரி கிருஷ்ணன மாதிரி கிருஷ்ணன மாதிரி என்ன பண்ண முடியும்? 100 ஒத்தியோட ஒழுங்கா குருத்தன் நடந்து ஒரு 10 பிள்ளைய பெத்துக்க முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, ஒன்னே போதும் இப்ப இருக்க சிதிக்கு. ஏன்? நமக்கு அவநம்பிக்கை. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் அப்படி கற்று கறவை இங்க பசு ஒவ்வொரு மிருகங்களும் காமிச்சு கொடுக்குறார் தாயார். ஏன் அவளை மாதிரி வாழ்ந்துக்கோ, அவளை மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்னு. என்ன அது மாதிரி வாழறது அப்படின்னா, மறுநாளைக்குன்னு ஒன்று சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. ஏன் மறுநாளைக்கு இல்லை? காத்தால போகிறது சாப்பிட்றது, மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, சாயங்காலம் வேணுமேன்னு எங்கேயும் கொண்டு வந்து வச்சுக்கிறதா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா? கிடையாது. மத்தியானம் அந்த உச்சிகால வெயிலில் பறக்க முடியாது, சிரமமாக இருக்குங்கிறதுனால ஒழுங்காக ஒரு நிழலில் போய் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுக்குது. சாயங்காலம் 4 பொழுது சாயிச்சு மறுபடியும் இற தேர்றது 4-6, அந்த 6 அதுக்கு கரெக்டாக டைம் தெரியும் பொழுது சாய போகிறதுன்னு. அந்த சமயம் கூட்டுக்கு வந்துடுறது, சாப்பிட்டது போதும் அப்படின்னு. எதுவுமே போதுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அது உயர 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 பழக்கிறது. நமக்கு எங்கே போதுங்கிற எண்ணம், அப்படி தான் கீழே தான் இருப்போம். எத்தனை தூக்குறது? ஒன்றா தூக்குறது? ஏசி ஃப்ரிட்ஜு இந்த ஊருக்கு வந்தவங்க ஞாபகம் வருது, ஹீட்டரும் தேவைப்படுறது. என்ன பண்ணுறது? ஏசி வேண்டாம் சாமி, ஃபேன் வேண்டாம் சாமி, ஆனால் அவசியம் ஹீட்டர் வேண்டிருக்க. என்ன பண்ணுறது? குளிர் உடம்ப ஃபுல்லும் நடுக்கிறது. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணலாம். என்ன பண்ணுறது? ஹீட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்க தான் வேண்டியதாக இருக்குது. அந்த ரீதியில் என்னென்ன வசதிகள் வேணுமோ இவ்வளவு இருந்தால் போதும். இருந்தவா வந்து ராமராஜ்யத்தில் இருந்த மாதிரி அப்படி சௌக்கியமாக இருந்தா, ஆனால் அளவுக்கு அதிகமாக அப்படி சேர்த்துக்க 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 அததுக்கு உண்டான செலவினங்கள் எல்லாம் எலக்ட்ரானிக்பா. அப்படின்னா அத்தனைக்கும் கரண்ட் சார்ஜ் கட்டணும். கரண்ட் சார்ஜ் மீட்டருக்கு 500 மேலே ஒன்று தாண்டினாலும் அது 1000 உண்டானதை கட்டணும். என்ன இப்படி பண்ணுறானே? ஒன்று தானே கூட போச்சு, ஒன்று தான் கூட போச்சுன்னு முனையின் இருப்போம். என்ன பண்ணுறது? பார்த்து பார்த்து செலவழிக்க தெரியுதா தெரியாது? அந்த மாதிரி வசதி கூட ஏற கூட ஏற பாரம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாரத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வே பண்ணணும். இதுதான் சிந்தனை சரியாக இருக்குமே தவிர எம்பெருமானோட சிந்தனை நமக்கு இருக்காது. சொன்னேன்னா எத்தனை பெட்ரூம் வேணும்? எடுத்தவுடனே முதல் முதல்ல ஆத்தை வாங்குகிறோம். ஆத்தை வாங்கிச்சு பெருமாள் உள் நல்லபடியாக இருக்குமா, நன்னா கட்டியிருக்கானா, சௌக்கியமாக இருக்குமா, வாஸ்துப்படி இருக்கா கேட்டுக்கோங்க. தப்பு கிடையாது, வாஸ்துப்படி இருக்கா கேட்டுக்கலாம். அளவுக்கு மீறி வாஸ்துப்படி போகக்கூடாது. ஏதோ ஒரு படத்தை சொல்லுவானே, இந்த ஜன்னலை அடித்து இங்கே வாசல் வச்சுருங்கோ, வாசலை மூடி ஜன்னலை வச்சுருங்கோ, கொல்ல பக்கம் திறக்கவே திறக்காதவங்கோ, எங்கே போகிறது அப்புறம்? எல்லா கதையும் பூட்டிட்டா, எல்லாத்தையும் இடிச்சிருச்சு, அதுக்குன்னு வாஸ்துன்னு அளவுக்கு மீறி போக வேண்டாம். ஓரளவுக்கு வாஸ்து புருஷன், வாஸ்து ஹோமம் பண்ணிட்டு போங்க. போகிறது எந்த இதில் போனாலும் சுதர்சனம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போன பண்ணக்கூடாது. காரியத்தை சுலபமாக பண்ணுறேன், கிரகப்பிரசம் வேண்டாம், நிறையா செலவு, அதுக்குன்னு ஒரு பத்ததி வச்சுருக்கா. ஏன்னா அதுக்குன்னு அந்த ஒரு கிரமங்கள்லாம் இருக்குது. அந்தந்த கிரமம் ஆயுஷ் ஹோமத்துக்கு போய் உட்காந்து சுதர்சனம் பண்ணு போதும். என்னதுக்கு ஆயுஷ் ஹோமம் கட்டாயம் வேணும்? குழந்தைக்கு வேணும், பெரியவாளுக்கு வேண்டாம், குழந்தைக்கு கட்டாயம் வேணும். அப்போ தான் ஒரு வயசு முடியறது. ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். போகிற போக்கில் நம்ம போகிறச்சு கல்யாணத்துக்கே சுதர்சனம் வச்சாலும் இப்போ அப்படி தான் போயின்னு இருக்கு நிலைமை. இப்போ எல்லாத்துக்கும் சுதர்சனம், எதுக்குன்னு தெரியாது. எதாக இருந்தால் சுதர்சனம், முன்ன ஒரேடியாக நவகிரகம்னு பின்னாடி ஓடின்னு இருந்தா எல்லா நவகிரகம் உடனே அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வழக்கம் இல்லை அப்படின்னு உடனே அது 4 சுதர்சனம் பண்ணி காமிச்சிட்டா அவள் பண்ணிட்டாலும் ஒன்று நானும் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நானும் பண்ணுறேன், யார் இதை பண்ணாலும் நானும் பண்ணுவேன், என்னன்னு கேட்க மாட்டேன் என்பதாக. ஆ வாங்கினோன்னா அப்படி ஆற்ற பார்த்து வாங்கினோம். அந்த காலத்தில் என்ன பண்ணா, ஆற்ற எங்கே வாங்கினா அப்படின்னா நதிக்கரையோரம் வாங்கினா, குளத்தங்கரையோடு வாங்கினா, அப்படி தடாகம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பார்த்து வாங்கினான். ஏன் அப்படின்னா தாயாரதுக்கு முன்னாடி இருக்க பாசுரம் வரையும் சொல்லின்னு இருக்கா. என்ன? நீராடணும் தீர்த்தமாடணும், நீராடணும் தீர்த்தமாடணும் சொல்லிட்டே வரா. இத்தனை தீர்த்தம் எதுக்கு சொல்கிற அப்படின்னா, தீர்த்தம்ங்கிறது அந்த உடம்பு சுத்திக்காக வருது. வசத்தியான சமாச்சாரம் என்ன அப்படின்னா, அந்தரங்க சுத்தி வேணும், அந்தரங்க சுத்திக்கு முன்னாடி இந்த தேக சுத்தி வேணும்.
தேகசுத்தி இருந்தாதான் நம்ம நினைச்சதெல்லாம் பலிக்கும். முதல்ல தேகசுத்தி இருந்தாதான் மனசு ஒரு புறநிலைப்படும். காலங்காத்தால் இந்த குளிர் ஜின்னலும் குளிச்சுட்டு வந்து நின்னோம், நான் என்ன ஆகும், மற்ற எண்ணங்கள்லாம் தானே விட்டு போடும். மனசை விட்டு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால வேற எண்ணங்கள் தேவைப்படாது, அடாத எண்ணெல்லாம் மனசில் வராது. வந்த உடனே பெருமாளை தியானிக்க வந்துடும். அப்போ அச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எம்பெருமான்ட்ட அப்படி சரணடைஞ்சோம்னா தானே நல்ல புத்தி தானே கிடைக்கும். அதோடு இல்லாமல் சுபீட்சமாக சீரும் சிறப்பு மோர நீங்காத செல்வம் தாயார் மூணாவது பாசத்தில் அப்படி அனுகிரகம் பண்ணுறாலும்னு அந்த மாதிரி நீங்காத செல்வமாக நம்மகிட்ட இருக்குமா, நீங்கிற செல்வமாக இருக்காது. என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தமம் து நதீனாம் தடாகே மத்தியம் ஸ்மிருதம் கூபஸ்நானம் து சாமான்யம் பாண்டஸ்நானம் விருதா பவேத். உத்தம் து நதீனாம், நதியில் தீர்த்தாம வர்றது ரொம்ப வசதி, வசதியான தீர்த்தம் வர்றது எதுன்னா நதியில் அப்படிங்கிறார். தடாகே மத்தியமம், தடாகத்தில் அப்படி தீர்த்தாம அடினோம்னா ரெண்டாவது எதுன்னா குளம், குளம் குட்டை என்பதான அந்த குளத்துலலாம் போய் தீர்த்தாம பண்ணோம்னா அது செகண்டரி தான், ரெண்டாவது ரெண்டாவது வருஷம். இதுக்கு அடுத்தது கூபஸ்நானம், ஆற்றுல கிணறு இருக்கே கிணத்துல, கிணத்துல இழுத்தி தீர்த்தாமறதுங்கிறது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியலைன்னா தீர்த்தாமணும். ஓடுற நதியில் தீர்த்தாமாடணும். அப்படி ஓடுற பிரவாகத்தில் தொடர்ந்தேத்திய மூணு நாள் தீர்த்தாமாடலைன்னா பிராமணத்துவமே கிடைக்காது. ஸ்மிருதி சொல்கிறது, நமக்கு சொல்கிறது, சுத்தி வாக்கியங்கள்லாம் சொல்கிறது, ஓடுற நதியில் மூணு நாட்கள் தொடர்ந்தேத்தியாக தீர்த்தாமாடலைன்னா அப்படிலாம் நம்ம எங்கே போகிறதுன் தெரியல. இதில் ஸ்ரீவைஷ்ணவன் சொல்லிட்டு இருக்கோம், நேராக பரகதிக்கு வேறு கதியே வேண்டாம், எம்பெருமான் பக்கத்திலே இருக்கான், நானும் கிருஷ்ணனும் வேறு இல்லை, எனக்கு ஏற்கனவே ஆச்சாரியம் மங்களாசாசனெலாம் பண்ணிட்டாரு, நம்ம அப்படி சௌக்கியமாக உட்காந்துட்டுருக்கோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது மூணு நாள் அந்த பிரவாகத்தில் ஓடுற நதியில் தீர்த்தாமல்லைன்னா பிராமணனே இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், சங்கல்பம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்துக்கு கங்கை சேமனே காவேரி நன்மதா சிந்து பிரம்மபுத்திரன்னு இத்தனை நதியும் சந்நிதம் குருன்னு அப்படி பிரார்த்திச்சுண்டு, ஹே சப்த நதிகளே புண்ணிய நதிகளே இந்த தீர்த்தத்தில் வந்து இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு, அப்படி அதில் கணத்தில் ஒரு முதல்ல ரெண்டு நாள் சொம்பு விட்டு விட்டுருவா. பெரியவா வழக்கத்தை பார்த்தோம்னா அனுஷ்டான கிரமம், தீர்த்தம் விட்டுருவா முதல்ல ஒரு குடத்தில் ரெண்டு குடத்தை விட்டுருவேன். இதில் இன்னும் வைதிகமான பெரியவாள்லாம் பார்த்தோம்னா முதல்ல ஒரு குடத்தில் குளிப்பான், குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டுருவான், நன்னா கடலை மாவு இந்த மாவெல்லாம் போட்டு தேய்ச்சுட்டுருவான், தீர்த்தா மாட்டிடுவான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் கையெழுமி தொடச்சுட்டு நன்னா தொடச்சுட்டுருவா, உடம்ப நன்னா தொடச்சுட்டுருவா, ஈரம் இருக்கப்படாது, ஜலம் இருந்தால் உள்ளே போய் தொட்டோனா பண்ணிக்கலாம். அது அதனால் நன்னா கையை தொடச்சுன்ட்டு அங்கே போய் இடிக்கின்னு உள்ள குடத்தை அலம்பிட்டு உள் குளத்துலேருந்து ரெண்டு தடவை தீர்த்தா மாடுவார். இழுத்து சுத்தினா அது சுத்தி, அப்படி சுத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவாளோட தபஸ் நல்லா பலிக்கும். அப்படி என்னோட மாதா மகாவது அப்படி அவளுக்கெல்லாம் ஐசிங்கர்கள்ட்ட காலக்ஷேபம், ஐசிங்கர்கிட்ட காலக்ஷேபங்கிறதுனால அனுசந்தான முன்வர் காத்தால் மூணு மணிக்கு எழுந்துருவர், தீர்த்தா மாடிடுவார், நாலரை மணிக்கு நாளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும், நெத்திட்டு எல்லா காரியமும் முடிஞ்சு போகிறோம். நாலு மணிக்கு சந்தியானத்துக்கு ஆரம்பிச்சுடுவார், ஆரம்பிச்சுட்டு அக்ஞெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஜபம் பண்ணிட்டுருவார், ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் சீவதாக்கியாசமன் நாராயண பிரீத்தீர்த்தம்னு சூரியோதய பரியந்தம்னு ஜபம் பண்ணுவார். இன்றைக்கி புரியல எனக்கு, திருப்பதி தாத்தா என்ன சொல்லுங்க, தாத்தா என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த வார்த்தை ஏதோ மனசில் வந்துருத்தோம், அது இன்றைக்கி புரியுது, ஐயோ எந்தரோ மகானுபாவுலு. சூரியோதய பரியந்தம் உட்காந்து நிசும ஜபத்தை பண்ணுவார் மகா தபஸ்ரி. ஊரில் இருக்கவெல்லாம் வருவேன், ஏதோ பிடிச்சுன்றதோ ஏதோ பிடிச்சுன்றதோ அப்படின்னு, அது என்ன நிசுமனை சொல்லிட்டா போயிடும், மந்திரவாதியெல்லாம் இல்லை, நான் மந்திரவாதியெல்லாம் இல்லை, யார்ட்டையும் காமிச்சிக்க வேண்டியதானே அப்படின்பது, இல்லை இல்லை சுவாமி சொல்லிட்டா போயிடும் அது அப்படின்னு ஐஷன் வந்து நிற்பான். அங்கேருந்து ஒரு குச்சியை இல்லாட்டி ஜப வேலையில் வந்தான்னா அந்த அங்கோசத்தை எடுத்துப்பார், இப்படி முடிச்சு அங்கேயே நில்லு அப்படின்பார், அது பத்தடி முன்னாடி நின்றுருக்கும் அங்கேயே, அங்கேருந்து இங்கேருந்து அந்த நிசும பீஜாட்சத்தில் சொல்லி சொல்லி
அப்படின் ஆறு தெரியோ எட்டு தெரியோ ஏதோ ஒரு வழக்கம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவர் வயோவிருத்தர். அப்ப அப்ப என் நான் ரொம்ப சின்னவன் அப்படி சொல்லணும், நான் தான் ரொம்ப சின்னவன் அப்படி சொல்லிக்கணும். அவர் வயோவிருத்தர் இருக்கட்டும், நான் ரொம்ப கடைக்குட்டி, அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு பத்தலை. அப்ப பண்றது தான் வேடிக்கை பார்த்தேன், என்ன பண்றாங்கிறது அதெல்லாம் தெரியும், கிரியையெல்லாம் தெரியும், மந்திரம் தான் தெரியாது. அந்த மாதிரி சொல்ல இல்லையா சில பேர்லாம், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன தெரியும், எல்லாம் தெரியும், வாயே திறக்காம அத்தனையும் பண்ணிட்டு வந்துடுவேன் வாத்தியார்த்தனம். ஏன்னா வாத்தியார் கூட உட்காந்து உட்காந்து பார்த்து பார்த்து பழக்க எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து என்னென்ன பண்ணணும் அடுத்ததுங்க தெரியும், மந்திரம் தான் தெரியாது. மந்திரம் பரவாயில்ல சுவாமி, தந்திரம் தெரியும். அந்த ரீதியில் அப்படி உட்காந்து ஓட்டு வரவர் அடுத்த விஷயம் அது ஓடி போடும். அது வந்து சொல்லும், நான் போறேங்கிறது சொல்லிட்டு போ, நீ மட்டும் இப்போ கிளம்பிட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பார். அப்புறம் சொல்லிட்டு போவோம், ஏதாவது ஒன்று அதுங்க பக்கத்தில் இருக்க ஏதாவது வசுவை தள்ளிட்டு போவோம், அது கீழே விழுந்துடும். இனிமே போயிடுமா, இனிமே வராது, நிசமன் இருக்கான், நிசம சுவாசத்தை சொல்லுன்னு ஒரு சுவாசத்தில் இல்லை அசையா பக்தியோ இல்லாத்தையும் ஸ்தம்பயவதார லப்யன்னு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பார், சொல்லின்னு இருப்பா சரியாக போடுமா. அந்த ரீதியில் தபஸ் பலிக்கணும், தபஸ் பலிக்கணும்னா அப்படி தீர்த்தாமண்ணும். எப்படி தீர்த்தாமண்ணும் அப்படின்னா அதுக்கு தான் தீர்த்த கரையில் வாங்கினான். நம்ம இப்போ முதல்ல கேட்குறது எங்கே தீர்த்தம் வாங்கணும், போர்வெல் இருக்க, மெட்ரோ வாட்டர் வந்துடுதா, சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு. ஆனால் ஸ்நானம் எங்கே பண்ணுறோம், எங்கே அசுத்தம் பண்ணுறோமோ அங்கே தான் ஸ்நானம் பண்ணுறோம். இந்த ரீதியை கட்டாயம் மாற்றி ஆக வேண்டும் நிச்சயமாக. ஏதோ சாக்கு சொல்லிட்டு இத்தனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம், நம்மளோட தபஸ் ஏன் நிற்க மாட்டேங்கிறது, பிரம்மண்யம் ஏன் நிற்க மாட்டேங்கிறது, பிராமணத்துவம் ஏன் இல்லை நம்மள்கிட்ட, காரணம் இதுதான். லௌகீகன் லௌகீகம் லௌகீகன் நான் பேர் லௌகீகன், எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, நான் பரம லௌகீகன். யார் பரம லௌகீகன் இந்த லோகத்தில், யார் பரம லௌகீகன், சத்திரிய வைசியனே கிடையாது. அப்புறம் நீங்கள் பிராமணர் விடுங்கோ, சத்திரிய வைசியனே பரம லௌகீகம் கிடையாது. அவளுக்குன்னு ஆச்சார அனுஷ்டானம் உண்டு, திருக்காலம் சந்தியா வந்துன்னு அவளுக்கு உண்டு, உங்களுக்கு இல்லை பிராமணாளுக்கு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திரிய வைசியாளுக்கும் உண்டு. திருச்சி பக்கத்தில் முசிறி போ, முசிறின்னு நாமக்கல் போகிற வழி சுவாமி பரவகட்ட சாமி அங்கே தான் எழுந்தா 18 வருஷம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேண்டான்னு சொல்லி லைப்ரரினா மாற்றின்ட்டார், சம்பளமும் குறைச்சல். ஆனால் தலைவரினாலும் மாற்ற மாட்டான், அந்த ஒரு சிதிக்காக மாற்றின்ட்டார், அனுஷ்டான வசதின்னு சொல்லிட்டு 18 வருஷம் அங்கே இருந்தோம். காத்தால 4 மணிக்கு தீத்தா மாட போவோம், செட்டியார்கள்லாம் வருவா, வந்து தீத்தா மாறி சந்தியாவந்தனம் பண்ணி பூனலை காதலை சுற்றிட்டு நம்மலாம் தெரிஞ்சுக்கணும். பேண்ட் போட்டுனேன் சுவாமி, சட்டையை போட்டுனேன், பூனல் எங்கேருந்து வைக்கிறது, அதோடய எல்லா விசர்ஜனமும் நடந்துடும். அங்கே என்ன பூனல் எப்படி இருக்கும், பூனோட சாநித்தியம் எங்கே இருக்கும், அதுவும் கோவிந்தா. இது வாத்தியார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த கிரமத்தை அவளுக்கு சொல்லித்தரணும். பொதுவாக பூனையம் பூனெல்லாம் மாலையாக போட்டுக்கக்கூடாதுங்கிற ஒரு பட்சம் இருந்தாலும் லௌகீக உத்தியோகத்தில் அளவுக்கு மீறி பண்ணின்னு போயின்னு இருக்கோம். ஒன்று ஆற்றுலேருந்து போகிறச்சியே மாலையாக போட்டுவான், எம்பெருமான் காப்பாற்றுவாங்கிற தைரியம் இருந்தால், ஸ்ரீ வைஷ்ணவன் நான்கிற தைரியம் இருந்தால் போதும், எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதுக்குன்னு இந்த பூனலை உபயோகம் இல்லாத ஒரு பூனலை உபயோகம் இல்லாத ஒரு வஸ்துவாக மாற்றுறதுக்கு இது எவ்வளோ வசதி. மாலையாக போட்டுன்னு போயிடுங்கோ, பனியனை போட்டுக்கிறேங்க, மேலே எல்லாம் பண்ணிக்கிறேங்க. இல்லையா, குறைஞ்சபட்சம் இங்கேருந்து போச்சே போங்க, ஆஃபீஸுக்கு போனோன்னு எப்படியும் பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும், ஒரு மரபு இருக்கும், அப்புறம்தான் பாத்ரூம் வச்சுருப்பா, இதெல்லாம் எல்லாம் சந்தேகம் கிடையாது. அந்த இடத்துல போய் பூனலை அவுத்துக்கோங்களேன், என்ன ஆகிட போகிறது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பா, உங்களை பார்த்து இழப்பான்னு நினைக்கிறேன், எங்கே இருந்தாலும் இழப்பாமா பண்ணியிருப்பான், இதை பார்த்து இழப்பமாக நினைக்க மாட்டான். ஏன் அந்த பூனலை கழட்டிட்டு பண்ணலாமோ காதியத்தை பண்ணலாம், ஆனால் நாங்கள் ஒன்று பண்ணிடுவோம், என்னென்ன ஓரச்சியே மாட்டிட்டு போயிட்டேன்னா அது மாதிரி சுத்தமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு ஆணி இல்லைன்னா சுற்றி வச்சுட்டோம்னா திரும்பி வந்து புரோஷனம் பண்ணிட்டு எடுத்து போட்டுலாமே. அதனால் சத்திரிய வைசியாளுக்கே சந்தியாவந்தனம் உண்டுங்கச்சே பிராமணன் என்ன பண்ணுறது, இப்போ தலையெழுத்து பிராமணனுக்கு இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய லெவலில் இருக்குது. அதுதான் விஷயமே, விஷயமே அதான். எல்லாருமே ரிஷிப்புது இந்த சவால்னா யார், சத்ரியா வைசியா, அவளும் ரிஷிபுத்திரர்கள் தான், எல்லாரும் சந்தேகமும் இல்லை, ரிஷிபுத்திரர்கள் தான் இங்கே இருக்க. இந்த இந்த சனாதன தர்மத்தில் யாரும் குறைவு கிடையாது. அந்த ஜாதி ஜாதி எங்கே வந்தது, ஜாதி உண்டு, ஜாதி பல உண்டு, நிச்சயம் உண்டு, அது எல்லாரும் சந்தேகமும் இல்லை. ஜாதி ஒழிஞ்சா உருப்பிட்டானே, எவன் உருப்பிட்டான், ஜாதி ஒழிஞ்சதுன்னு சொன்னானே, அவனுக்குள்ள தாரதமியம் இல்லாமல் போச்சா, ஏழை பணக்காரன் இல்லாமல் போனானா, என்ன இல்லாமல் போச்சு அவன்கிட்ட. அப்படி சொல்றவன் தலைவன் வந்து தன்னோட தொண்டனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா, பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், திருட்டு பையா
இந்த பையனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? அவாத்து பையனை இல்லை அவாத்து பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? இது ஏழை தொண்டனுக்கு செய்யவே மாட்டான் அண்ணா. நம்ம ஒதுங்க 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 ஓட ஓட விரட்டுவான் அண்ணா. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமண சத்திரிய வைசியா உண்டு. நமக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வேணும். அந்தந்த குலாச்சாரம் வசதி அவாவாளுக்கும் பூர்வாச்சாரியர்கள் பூர்வ ரிஷிகள்லாம் இருக்கா எல்லாமே. நான் நேத்திக்க சொன்னேன் இல்லையா, வன்னிய குல சத்திரியன் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லுவான், எங்க இருந்தாலும் அவனுக்கு அந்த இதுவும் தைரியம் உண்டு. நான் அக்னியில பிறந்தவன், எனக்கு பெருமாள் தான் அப்படிமா, எனக்கு பெருமாள் தான். அது மாதிரி யாதவால் யாதவால விட்டு கொடுக்க மாட்டா. விட்டு கொடுக்கறது பிராமணன் தான். சோசியலிசம் பேசி அவன் எவனோ சொல்றான் சோசியலிசம். அது சோசியலிசம்னா அதுக்கு ஒரு பாலிசி என்ன, அதுக்கு என்ன தாத்பரியம் தெரியாம பண்ணிட்டு இருக்க. அதை இவன் அடாப்ட் பண்ணிட்டு அவனோட போய் உட்காந்து ஹோட்டலில் நேருக்கு நேர் உட்காந்து சாப்பிட்டு, இதெல்லாம் என்ன கிரகாச்சாரம், ஏன் இந்த பத்ததி? அப்புறம் எப்படி நல்ல புத்தி வரும் நமக்கு? எல்லோரும் ஒன்று தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் அவாவா குலத்துக்கு அவாவாளுக்கு ஒரு அனுஷ்டானம் இருக்கு. அவன் பிராமணனை பார்த்து சாப்பிட்றானே அவனுக்கு அந்த பாவம் தானே வரும். பிராமணன் தேர்ந்து இருக்கிற பாவம் அவனுக்கு வரும். வசதி ஒன்றும் இல்லை. இவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ, இவன் என்னென்ன ரீதியில் உட்காந்துனோ, ஆனால் இவன் இருக்க சோத்த தின்னானா அவனுக்கு அந்த புத்தி வரும். அதாவது இதெல்லாம் வரும். பிராமணன் எது பண்ணுறானோ அதை பார்க்கப்படாது. அதாவது எல்லாம் பண்ணா அதை பார்த்து தொலைச்சானா, வேண்டாத கர்மத்தை பார்த்து தொலைச்சானா அந்த பாவம் வந்து தொலையும். மனுஸ்மிருதியை நம்ம ஒழுங்காக அனுசந்தானம் பண்ணோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. மனு எல்லாருக்கும் நமக்கு அத்தனை பேருக்குமே மனு தான். மனு சொன்னது சாஸ்திரம் தான், தர்மம் தான். அந்த மனு தர்மத்தை அனுசந்தானம் பண்ணோம்னா வசதியான ஸ்திதி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படி தான் இருந்தேன் அந்த காலத்தில். ராமராஜ்யத்தில் எப்படி இருந்தான்? ராமராஜ்யத்தில் ஏழப்பணக்காரர் எல்லாம் போயிட்டாளா? ஆனால் சொல்கிறீங்களோ, ராமராஜ்யம் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு எல்லாரும் லட்சாதிபதியா என்ன, இல்லை எல்லாருமே பிச்சாதிபதியா? இல்லை, அவாவா ஸ்திதியில் அவாவாளுக்குன்னு மனசில் திருப்தி இருந்தது, நன்னா இருந்தா. அந்த கலாச்சாரத்தை ஒத்துண்டா, அந்த ஜாதிய முறைகளை ஒத்துண்டா, ஜாதி நிச்சயம் உண்டு, எல்லா ஜாதியும் உண்டு, எல்லா அவாவாளுக்கும் பழக்க வழக்கங்கள் கட்டாயம் உண்டு. அதை மாற்றவே முடியாது. அதை மாற்றினா உருப்பட முடியாது, அவ்வளோதான், உருப்பட முடியாது யாராக இருந்தாலும். திருமங்கை ஆழ்வாரும் அப்படி குலசேகரன் சொல்கிற, என்னென்னா பிராமணத்துவம் எனக்கு கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்கு? அவாத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டேன், அவாத்து பொண்ணை கல்யாணம் பண்ணேங்கிறதான். இல்லை 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 இல்லை, அந்த வைஷ்ணவம் எனக்கு கிடைச்சது. அவ சொன்ன ஆகார நேதி எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறேன், அனுஷ்டானம் பண்ணுறேன். சத்திரியனுங்கிறதுனால நான் வேணுங்கிறது, சத்திரியன் புலால் உண்பதுங்கிறது சாஸ்வதம் தான், அதில் எல்லா சந்தேகமும் இல்லை. அதோடு இல்லாமல் அன்னங்கள் எல்லோ எல் அன்னங்கள் எது எது இருக்கோ அத்தனையுமே நிஷத்தம் தான். அப்புறம் எந்த அன்னத்தை சாப்பிட்றது சொல்லுங்க. எல்லா அன்னத்திலையும் ஜீவன் இருக்குது. நெல்லை போட்டாலும் முளைக்கக்கூடியது தான், அதுதான் சாப்பிட்றோம். வித்து உள்ளுக்குள்ளே இருக்குது, ஜீவன் இருக்குது உள்ளுக்குள்ளே. இந்த நகை வளருதா இல்லையா, அந்த மாதிரி இந்த நெல் வளருதா இல்லையா, அதை சாப்பிட்றோமே. அன்னசூத்தம்னு இருக்குது, முன்னாடி அன்னசூத்தம் சொல்லி தான் சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏற்கனவே தான் அப்பர் பத்தில் சீட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, விட்டாச்சு. வைகுண்ட நேராக வைகுண்டத்துக்கு சாட்சாத் பக்கத்தில் இருக்கிற இவர், எனக்கு நிச்சயம் முக்தி உண்டு, எங்கள் ஆச்சாரியன் சாஸ்வதம் பண்ணிட்டார், அதனால் நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இவன் என்ன பண்ணாலும் அவர் அப்படியே தவிப்பார் உட்காந்துட்டு. எதுக்கு அந்த கர்மாந்திரம்? ஆச்சாரியனுக்கு நம்மளால் நல்லது ஹிதத்தை பண்ணணும். ஹிதத்தை பண்ண வேண்டாம் சுவாமி எந்த ஆச்சாரியனுக்கும், ஆனால் கொண்டு போய் பாவத்தை மட்டும் கொண்டு போய் கொட்டாதோம். அவர் திருவடி வாரத்தில் நம்ம நம்பி, ஐயோ இந்த சேத்தனன் கடத்தேறணுமே, நன்னா இருக்கணுமே, தீர்காயசோட வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ பிறப்பாச்சே, கிடைக்காதே, இப்பையான் முக்திக்கு போகட்டும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறார், பரணியாசத்தை பண்ணி வைக்கிறார். அவர் பண்ணி வச்சுட்டார், அது அவருக்கு. எங்கள் காலத்தில் பெரியவா சொன்னால் போய் பண்ணிட்டேன், நான் இப்படி தான் கண்டத்தோடு அலைவேன்னு சொல்லி அலைஞ்சின்னு இருந்தா இந்த பாவம் என்ன ஆகும்? ஆச்சாரியன் போய் அடையும். ஆச்சாரியன் அவசரப்படுறானோண்ணா அந்த பாவம் சும்மா இருக்குமா? கீழ்விருத்திகள் அடிக்கிறது. அன்னைக்கு என்னமோ சொன்னான் அவரை, அந்த ஆச்சாரியனை போய் திருவடி வாரத்தில் பற்றின பிரயோஜனமே இல்லையே.
அந்த ஆசாரின் பிரயோஜனம் இல்லாம பண்ணது யார் நீ? நீதானே பண்ண. எவ்வளவு தபஸ், எவ்வளவு சிரமப்பட்டு அவர் ஆச்சாரியத்துக்கு வந்திருக்கார். எவ்வளவு ஆயிரம் ஜென்மங்கள் ஒரு யஜ்யம் பண்ணவனோட வம்சத்துல பிறந்தாதான் சன்னியாசி ஆக முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அத்தனையும் உங்களுக்காக கிரகிச்சுக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணணும்? முடிஞ்சவரை அவர்கிட்ட நம்மளால என்ன உபகாரம் பண்ண முடியும் அந்த உபகாரம் பண்ணணும். உபகாரம் என்ன? வாழைப்பத்தில் என்னென்ன கருப்பாக வருதா பார்த்து எது சீப்பாக இருக்கோ கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. உபகாரம்னா உபகாரம் சமைக்கணும்னு சொன்ன சுவாமி, நாலு டசன் வாங்கிட்டு போயிட்டேன், அவர் தான் சாப்பிட மாட்டேங்கிறார். அன்னைக்கே சாப்பிட முடியாது, அது நாலு நாள் வச்சுருந்தா சாப்பிட முடியும். பசுக்கு கொண்டு போனால் அது 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 ஏற்கனவே இந்த மூஞ்சி பார்க்குறது, இந்த பக்கம் திரும்பிக்குது மூஞ்சியை. சரி, பசுக்கு கொடுத்துடலான்னு கொண்டு போனால் பசு அந்த பக்கம் மூஞ்சி திரும்புறது. அப்பேற்பட்ட ஸ்திதியை ஆச்சாரியை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது இல்லை. வசதியான வஸ்துவாக சமர்ப்பிக்கணும். என்ன வேணால் அவா ஆச்சாரியர்களுக்கு போச்சு, என்ன எனக்கு தெரியாது சுவாமி. ஆச்சாரியன்ட்ட போய் என்ன வாங்கிட்டு போகணும்னு தெரியும். உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறையா இல்லையா? உங்கள் ஆற்றுக்கு வாங்கிட்டு போகிறையா இல்லையா? நிலக்கடலை வாங்கிட்டு போகிறேன், கள்ளப்பருப்பு வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், அதெல்லாம் மளிகை சாமான் வாங்கிட்டு போறியே, உங்கள் ஆச்சாரியனுக்கு வாங்கிட்டு போயேன். திருவேந்திபுரத்துலேருந்து ஒருத்தர் வருவார், அடிக்கடி ஆசிரமத்துக்கு வருவார். அவர் எப்போ வந்தாலுமே அவர் பாவம், அவருக்கு ஏதோ வசதி, அவ்வளோதான் வசதி, ஓரளவுக்கு தான் குறைச்சல். அதனால என்ன பண்ணுவேன்னா கிராமத்துலேருந்து கொடுத்தான் நிலக்கடலை ஒரு பை, பயறு அது அந்த செய்யார் பூமியிலேருந்து வர்றதுனால அந்த பக்கம் அந்த ஏரியாவிலேருந்து கடலூர் அந்த ஏரியாவிலேருந்து வர்றதுனால அந்த பூமியில் என்னென்ன வரையுமோ எல்லாத்துலேயும் ஒரு அரை பை வரைச்சி அவர் வந்துட்டார அப்படின்பா எல்லாரும். அந்த மாதிரி பணம் தர வேண்டாம் ஆச்சாரனுக்கு, பணமாக தர முடியல, வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஆச்சாரியன் நேரடியாக உள்ளுக்குள்ள உதரத்துக்குள்ளே போகிறதா இல்லையா? அந்த வயிறு வாழ்த்தமா இல்லையா? ஆச்சாரனுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஐசிங்கராக இருக்கட்டும், ஆண்டவனாக இருக்கட்டும், சுயமாச்சாரியாராக இருக்கட்டும், கொண்டு போய் சமர்ப்பிங்க, தாராளம் சமர்ப்பிங்க. ஆச்சாரியனுக்கு நிலக்கடலை கொண்டு போய் கொடுக்கலாம், பயிறு கொண்டு போய் கொடுக்கலாம், சுண்டல் கொடுத்தா நல்லா இருக்கும். டெய்லி சுண்டல் சாப்பிட்டானா ஆச்சாரியன் நல்லா இருப்பான், முட்டி வலி முழங்கால் வலி இல்லாமல் நல்லா நடந்து போகிறார். எல்லாத்துக்கும் கொடுக்கலாமோண்ணா. என்னென்ன வஸ்து நல்லா இருக்கோ சில பேர்லாம் இருக்கா? சீமுஷ ஆண்டவன் பேசிட்டு இருக்கச்சே பூர்வாசிரமத்தில் சில அவஸ்தைகள்லாம் சொல்லிட்டு அதை யாரும் இங்கே தெரிஞ்சுன்னு எங்கேயோ மேலே போயிட்டா, இதுக்கு ஃபாரின் போயிட்டா. சுவாமியான விட்டு வந்து நிற்கிறான். ஒரு பெரிய பையன், என்னம்மா இது? இல்லை, சீமுஷ ஆண்டவன் பிரார்த்திச்சுருந்தது. என்ன பிரார்த்திச்சு? எனக்கே ஞாபகம் இல்லை, இன்னும் தெரியலையம்மாண்ண. இல்லை, எல்லா எண்ணையும் இருக்கு அம்மா, நீ சன்னியாசி எண்ணெய் இருந்தேன் தடையக்கூடாதுமா அப்படின்னா, இல்லை சுவாமி எதுவும் இல்லாமல் க்ஷேமமாக இருப்பீர், இந்த உள்ளம் போதும், இந்த உள்ளம் போதுமா? நீ அது எப்படி உபயோகப்படுத்தணுமோ உபயோகப்படுத்திக்கிறேன், நீ இதை பற்றி கவலைப்படாத. இல்லை சுவாமி தான் உபயோகப்படுத்தும், சுவாமி தான் சுவாமி தான் உபயோகப்படுத்த போகிறார், அதை பற்றி கவலைப்படாதுங்க. என்ன பண்ணுறது? அது வேண்டாங்கிற வசுவாக இருந்தாலும் அந்தரங்க ஹிருதயம் தூய்மையானதாக இருந்தால் அது ஒன்று போதும். குஹன் போய் சமர்ப்பித்தானே, தான் சாப்பிட்றது சமர்ப்பித்தான், வசத்தியான மீன், சேற்றில் வாழைகள் துள்ளும் அப்படின்னு நல்ல பெரிய பெரிய கண்ட மீனை பிடிச்சி கொண்டு வந்து சமர்ப்பித்தான் ராகவன். சத்திரியன் தான் சாப்பிட்ருக்கலாம், தப்பு இல்லை, சாப்பிட்ருக்கலாம், தப்பு இல்லை, சத்திரியன் தான். இல்லை, எனக்கு எங்கள் வம்சத்தில் இந்த வழக்கம் கிடையாது, எங்கள் வம்சத்தில் இந்த வழக்கம் கிடையாது, நீ கொண்டு வந்தேன்னு ஏற்றுன்ட்டேன், நன்னாரு தீர்காயுசோடு இரு. அந்த மீனும் மோட்சத்துக்கு போச்சு. அத்தனை மீன்கள், அத்தனை மீன்களும் மோட்சத்துக்கு போச்சு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஆச்சாரியனுக்கு இந்த வசுதான் இல்லை, அதுக்குன்னு இந்த மாதிரி வசுவாக கூட சமர்ப்பிக்க சொல்லலை. அவன் ஐயோ பாவம், அவனுக்கு அந்நியதான் நினைக்க தெரியல, அவனுக்கு அது வசதியாக தெரிஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்தான். அந்த மாதிரி நமக்கு வசதியான வஸ்துக்கள்லாம் நினைக்கிறோமோ, வசதியான வஸ்துவாக கொண்டு போய் ஆச்சாரியன், ஆச்சாரியன் அதை எங்கே போய் சாப்பிட போகிறார், ஆச்சாரியன் எங்கே உறுத்திக்கு போகிறார், ஆச்சாரியன் எங்கே அதை அனுபவிக்க போகிறார், அப்படிலாம் விஷயம் இல்லை. ஆச்சாரியின் சன்னதி வாரத்தில் அப்படி கொண்டு போய் திருவடி வாரத்தில் சமர்ப்பிச்சோம். எம்பெருமானுக்கு வசந்ததான புஷ்பங்களாக கொண்டு போய் சமர்ப்பிக்கணும், வசந்ததான் சமர்ப்பிக்கணும். சீப்பாக கிடைக்குங்கிறது ஆறு முழத்தை வாங்குறத விட வசத்தியாக வர ஒரு முழம் போதும் எம்பெருமானுக்கு, அப்படி கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் வசத்தியாக. எம்பெருமானை பார்க்கச்சே, எம்பெருமான் பார்க்கறதுக்கு முன்னே கையில் 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் என்ன இருக்கோ போட்டு தட்டில் அவரை ஆரதி காமிக்கணும், அப்புறம் கொடுக்கலாம். அவருக்கா தர நீ? அவருக்கு தரவே வேண்டாம், அவருக்கு அவன் தருவான், எவ்வளவோ தருவான். அவர்னா உன்ட்ட பிச்சை எடுத்து வாழணும்னு நினச்சிட்டுருக்கியா? இல்லை, எம்பெருமானுக்கு பகவத் கைங்கரியம் என்றவர், ஜென்ம ஜென்மாந்திர சுகிருதம் இருந்தால் தான் ஆராதகராக இருக்க முடியும்.
எத்தனையோ ஜென்மம் சுகிருதமாக இருந்தால் தான் நீ போய் கொடுக்கணுமா, நீ 10 ரூபா கொடுத்து அவர் ஆராதனமாய் அவர் பெரிய சுபீஷமாக இருக்கணுமான்னு எல்லளவு சந்தேகமும் கிடையாது. அதெல்லாம் ஜென்மாந்திர சுகுதம். நீலாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த தாயார் பக்கத்தில் போய் நிற்க முடியாது, பெருமாள் பக்கத்தில் போய் நிற்க முடியாது. சுவாமி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் பொதுவாக மற்ற ஆராதகர் சொல்கிறேன், அவர் வாஸ்தவமான தபஸ்வி வேறு, அது சமாச்சாரம் வேறு, அவர்தெல்லாம் இங்கே கொண்டே வரல. நான் பொதுவாக மற்ற சன்னதியில் இருக்கிற ஆராதகர் சொல்கிறேன். போனாலும் நமக்கு எளப்பமாக தெரியும், இவரை பார்த்து அப்படி சொல்ல முடியாது, மகா தபஸ்வி இவரை போய் சொல்ல முடியுமா? சொன்னால் சொன்னதுக்கு நம்மளே அடிச்சுக்கணும் கன்னத்தில். அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்பேற்பட்ட மகா தபஸ்வி. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறோம், சன்னதிக்கு போகிறோம், பெரிய கோவிலுக்கெல்லாம் போனால் 100 ரூபா 500 ரூபா விட்டெறியிறோம். நம்ம சொந்த பூமிக்கு போய் அந்த பையன் அவனுக்கு பண்ணுறதுக்கு இவனுக்கு இவ்வளோ போட்டால் போதும். நீ யார் அந்த தகுதியை எடை போடுறதுக்கு? நீ யார் எடை போடுறதுக்கு? அவனுக்கு அந்த எம்பெருமானுக்கு ஒருவேளை அன்னத்தை நிவேதனம் பண்ணுறான், ஜென்மாந்திர சுகுதம் உனக்கு பண்ண தெரியடா, உனக்கு கிடைக்கல, உனக்கு துப்பு இல்லை, வாஸ்தவமாகவே உனக்கு அந்த இது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சுவாமி இந்த 1000 ரூபா வரதன் சந்நிதியில் 1000 ரூபா போடுறது விஷயம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல கரிவரதனா உட்காந்துட்டு இருக்கானோ, சன்னதியே திறக்காம கரிவரதன் கரிவரதன் சொல்லிட்டு இருப்பா, அந்த சன்னதியில் போய் 1000 ரூபா கொடுங்க, அவன் சந்தோஷப்படுவான். விளக்கேற்று கொடுங்க, விளக்க எந்த சன்னதிக்கு? இந்த மாதிரி கிராமத்து சன்னதிக்கு போனால் கையில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துன்னு போடுவோம், நல்லெண்ணெய் ஏற்றி கொடுங்க. நெய் கொடுத்து தான் நல்லது வரணுங்கிறது இல்லை, நெய்யே வேண்டாம், சிரமப்படவே வேண்டாம், நீங்கள் நல்ல எண்ணெயே கொடுங்க. நல்லெண்ணெய் விளக்கேற்றினாலே எல்லா தரிதங்களும் ஓடிப்படும். அவன் சொல்றான்னு சொல்லிட்டு கண்ட எண்ணெயை உட்காந்து ஏற்றின்னு இருக்காங்க, 5 எண்ணெய் சேர்ந்தது ஒரு பாட்டில் அப்படின்னு அதை வாங்கி எடுத்து ஏற்றாதவங்க, 5 எண்ணையும் சேர்ந்து ஏற்றவே கூடாது. அது அதுக்குன்னு ஒரு தேவதைகள் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு ஆராதனைகள் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நான் பண்ண முடியும். அது அது தனித்த எல்லா பழமும் நன்னா இருக்குன்னா ஏதோ இதில் மது வர்க்கத்தில் போட்டு வேணா சாப்பிட்லாம், அது அது சாப்பிட்றதுக்கு உண்டான ஸ்தியில் தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி நதி ஸ்நானம் அங்கேருந்து ஆரம்பிச்சது எங்கேயோ போயிடுத்து. இந்த நதி எங்கே இருக்கு, தடாகம் எங்கே இருக்குன்னு பார்த்து ஆ வாங்கிட்டு இருந்தான் அந்த காலத்தில். இன்றைக்கும் இந்த பாக்கத்துலலாம் போனோன்னா ஏன் பாக்கம் பாக்கம் பாக்கம்னு வந்ததுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு குளம் இருக்கும், இந்த குளத்தை சுற்றியே இவன் அனுஷ்டான கிரமம், வேற வேண்டாம் அவளுக்கு. நாவல் பாக்கத்தில் அப்படி தான் இருந்தால் பெரியவாள்லாம், மற்றதெல்லாம் அவளுக்கு திருணம். காத்தால் போனால் தீத்தாமருவா, அனுஷ்டானம் பண்ணுவாள், 10 மணி வரை ஆற்றுக்கு வருவா, இஞ்சூர்த்தி எடுப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இஞ்சூர்த்தி எடுப்பா, அந்த ஒரு டம்ளர் அரிசி யார் ஆற்றுல போடுறாலோ அதோட சரி, நேராக ஆற்றுக்கு வந்துடுவா. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா யாரான் அதிதி சத்காரம், அதிதியாக யாராக வந்திருக்கான்னு தெரிஞ்சால் வேணா அடுத்த ஆற்றுல கொஞ்சம் வாங்கிப்பான். இன்னும் நிஷ்டையில் இருக்கிறவா என்ன பண்ணுவேன், தன்னதில் பாதியாக குறைச்சின்னு அவளுக்கு சாதம் சாதிப்பான். அந்த மாதிரி எந்தரோ மகானுபாவலுங்கிற மாதிரி அந்தரைக்கு வந்தனவுலும்னு அவர் சொன்னார். எத்தனையோ பேர் இருக்கா அந்த உலகத்தில், எத்தனையோ பேர் இருக்கான்னு நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கான், அதில் எல்லோரும் சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி ஸ்நானம் அவ்வளோ வசதியானது. நம்ம என்ன பண்ணுறோம், அமாவாசை மாசப்பருப்பு எழுதியே வந்திருக்கேன், என்ன மறந்துபடப்படாதுண்ணா, அமாவாசை மாசப்பருப்பு ஸ்ராத்த நாள் நல்லா நினைச்சுக்கோங்க, விழுப்பு தீட்டு பட்டா கிரகணம், ஞாயிற்றுக்கிழமை சப்தமி, பிறப்பு இறப்பு தீட்டு, இது எல்லாத்துக்கும் அமர்ந்து தீத்தாமான் தான் போகும். இதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு வெந்நீரில் குளிக்கிறேன் சுவாமி அப்படின்னா அவனுக்கு வசதியான ஒரு பாபம் வரும். என்ன பாபம்னா கோஹத்தி பாவமா. அமாவாசை அன்னைக்கு வெந்நீரில் யார் குளிக்கிறாலோ அவளுக்கு வசதியான பாபம் வரும். கோதானம் பண்ணுறது பெருசு, ஆனால் கோ அதானம் பண்ணுறதுங்கிற மாதிரி கோஹத்தி பண்ணுற பாவம் வந்து சேருமா. ஸ்நானம் பண்ணுறதில் இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அன்றைக்கி உட்காந்து ஷவரை திறந்துட்டு தர்றன்னு குளிச்சுண்டு, சுவாமி நாங்கள் எங்கே போவோம், ஏன் இந்த ஹைதராபாத்தில் நிறையா ஏரி இருக்குது, ஏரி இல்லாத இடமே கிடையாது, எத்தனையோ குளங்கள் இருக்குது. திருணம் நினச்சுட்டா எதுவும் ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சுட்டனா ஒன்றும் பண்ணாது. அந்த ஸ்திதியில் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு மூதரை அவ பாட்டி சொன்னான்னு சொல்லுவார். எத்தனையோ அவ பாட்டி இருந்திருக்கா, அதெல்லாம் நமக்கு விசாரம் தேவையில்லை எந்த அவ பாட்டிங்கிறது. ஆனால் அவர் சொன்னது என்ன, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா கோவில் இருந்தால் அங்கே ஒரு குளம் இருக்கும்,
குளம் இருந்தால் சுற்றி அக்ரஹாரம் இருக்கும், அது ஒரு வசதியாக ஒரு பத்ததி. அக்ரஹார தெரு, செட்டியார் தெரு, வரிசையாக இருக்கும் சத்திரியார் தெரு, அவவாளுக்கு உண்டான அனுஷ்டானங்கள் யாருக்கும் யாரோட அனுஷ்டானத்துலையும் குறவு கிடையாது. அவாவ அனுஷ்டானத்தில் பத்ததியாக இருக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் சொல்லிவிடுறேன். எல்லாரும் ஒன்றா இருந்தால் என்ன அப்படின்னா, பக்கத்தாத்தில் கவிச்சி பண்ணிகிட்டு இருந்தானே இந்த ஆத்தில் உட்கார முடியுமா? ஐயோ தாங்க முடியல, எப்படி இம்சையாக இருக்கே, நன்னா இருப்பானா, இது வேணுமா, இது வேணுமா, அவன் நன்னா இருப்பானா, என்னால் வாந்தி இருக்கிறது, என்னால் இம்சையாக இருக்கு. ஏன் இந்த சோசியலிசம் இப்போ புரியுதா? ஏன் அந்த காலத்தில் அவள் வச்சுக்கல? அவளுக்குன்னு ஏன் ஒரு தனி பத்ததி ஏற்படுத்தி கொடுத்தான்? இன்ஜினியர் இன்ஜினியர் தான். இப்போ புதுசாக ஆரம்பிச்சுட்டாலும் இன்ஜினியர்லாம் இன்ஜினியர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, டாக்டர்லாம் டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, வக்கீல்லாம் வக்கீல் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவளுக்குன்னு எல்லாம் செட்டாக அமைஞ்சு செட்டாக. இதைத்தான் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தான், இதைத்தான் பண்ணி கொடுத்தான், வேற எதுவும் புதுசாக பண்ணல, எதுவும் மட்டும் வசதிங்கிறதுக்கு பண்ணல. அவளுக்கு சர்வை பண்ணுறதுக்கு சரியாக இருக்குங்கிறது இந்த பத்ததி எல்லாம் வசதியான பத்ததி. அதனால் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம ஃப்ளாட்டு பார்த்துட்டு இருக்கோம். கோவில் எங்கே பார்க்குறோம்? 3 பெட்டு நோற்றுச்சுவாக்குங்கிற மாதிரி நமக்கு பெட்டு தான் முழுசாக முழுசாக கண்ணில் படுறது. கற்றுக்கரவை கரங்கள் பலகரந்து செற்றா திரடிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம்பொற்கொடியே. செற்றா திரளிய சென்று செரு செய்யும் கம்சன் எப்பொழுது ஹிம்சைக்கு ஆள் அனுப்புவான், எந்த ரூபத்தில் அனுப்புவான்னு தெரியலையா? காக்காசுரனாக வரான், சகராசுரனாக வரான், இல்லாட்டி மாவாய்ப்பிலந்தானே மல்லரை மாட்டியான்னு மாவாய் அனுப்புகிறான், குதிரையாக வரானாம், கழுதையாக வரான். இந்த ஸ்திதியில் கொக்கு எங்கே போனாலும் என் கிருஷ்ணனுக்கு ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கான். அதனால் செற்றா திறனையும் சென்று சிறச்சியும் அவளுக்கு ரெண்டு தான் தெரியும். ஒன்று பால் கறக்கிறது, பசு ரஷணம் பண்ணுறது, அதுக்கு ஒரு கையில் தடி, ரெண்டாவது கையில் கூர்வேல் குடுந்தொழிலன், இன்னொரு கையில் வேல் வச்சுருப்பா. எதுக்கு? ராட்சசால் யாராக வந்தால் கண்ணா மூடின்னு குத்தி பண்ணும். நம்மளை தான் முன்னாடி 4 செக்யூரிட்டி, அதுக்கு ஒரு சொல்ல பிளாக் கேட் 4 வச்சுப்போம். வேணாம் முன்னாடி வா பயமாக இருக்கு எனக்கு, முன்னாடி வா பயமாக இருக்குன்னு அவள் செற்றாத்திரிய சென்று சிறு செய்யும். அவன் கம்சனே வந்தாலும் நாங்கள் குத்தி கொண்டுடுவோங்கிற ஒரு தைரியம். கம்சன் எவ்வளோ பெரிய ராட்சசன், அவன் வந்தாலும் எம்பெருமானை காக்க வேண்டும் என்பதான ஒரு தைரியம். இன்னைக்கு சுவாமி கோவிலில் ஒரு பிராபலம் அப்படியே, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? கோவில் அமர்த்துட்டு அடுத்துட்டு போறானே, விட்டுட்டு வந்துருவாளே. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் யாரோ ஒருத்தர் பண்ணிவிட்டாலே அவனுக்கு பழப்பு இல்லை, இதே சாக்கு கோர்ட்டுக்கு இதுக்கு அழிஞ்சின்னு உட்காந்துன்னு கோவில கட்டின்னு அழுதுன்னு இருக்கான். விட்டுட்டு வர வேண்டியதானே, யார் கோவில் அது? புல்லறையின் கோ அப்படி வசத்தியான கருத்மான் சாநித்தியம் உடைய கோவில், அந்த கோவிலை ரஷணம் பண்ண வேண்டாமா? சம்பிரதாயம் கோவில் இருக்கணும், கட்டாயம் குளம் இருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இன்னைக்கு கிராமத்தை வழிவகுத்தா. இதெல்லாம் இருந்தால் ஒரு சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் இருந்தால் நமக்குள்ள யோக்கியம் கிடைக்கும், நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல புத்தினால நல்ல விருத்தி கிடைக்கும், நல்ல விருத்தி கிடைச்சா நல்ல நன்னா இருப்பான். மாற்றி மாற்றி சைக்கிளிங் அது. நல்ல அன்னம் கிடைக்கும், நல்ல அன்னம் கிடைச்சுன்னா நல்ல புத்தி இருக்கும், திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஊரே ஊர் கூடி ஒன்று வாழ்வா. தேர் இழுக்கச்சே அத்தனை பேரும் தான் போய் நிற்பா, விழுப்பு தீட்டு பார்க்கறது இல்லை தேரில், அத்தனை பேரும் தான் போய் நிற்கிறது. சன்னதிக்கு போச்சே யாரும் அப்படி பண்ணுறது இல்லை, பார்க்கறது இல்லை. அதுக்கு நேராக சட்டையில் பட்டுன்னு வரக்கூடாது. அவன் சட்டை போட்டுருக்கான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் சொல்லிட்டேர் சுவாமி சொல்லிட்டு உபன்யாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் சட்டையிலலாம் பட்டுன்னு வந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. கோவிலுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு 2 நிமிஷம் உட்காரணும், நாழி இல்லையா மந்திரஸ்தானம் பண்ணிக்கணும், கடைசி பட்சமாவது மந்திரஸ்தானம் பண்ணிட்டு மேற்கொண்டு அனுஷ்டானம் இல்லையா, எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு வா. இல்லை சுவாமி மாத்தியானத்தில் மாத்தியானம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், முன்னாடியே மாத்தியானம் அக்கியத்தை விட்டுடு, அக்கியத்தை விட்டு தபஸ் எல்லாத்தையும் முடிச்சு அயோத்தியே முடிச்சுடுவோம், முடிச்சுட்டு சன்னதிக்கு போ. எல்லா கிரகச்சாரம் படும் அப்படின்னா பகவத் அனுபவம் வசதி, பகவத் அனுபவம் வசதி. அந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு வந்து தீர்த்தாமடக்கூடாது, அது ஒரு அவஸ்தை. ஏன்னா பகவத் அனுபவம் வந்து வசதியான சமாச்சாரம், அதுக்காக நம்ம சில பிரின்சிபல்லாம் விடவும் கூடாது. பெரியவா எப்படி அனுஷ்டானம் பண்ணால் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் ஒரு புது அனுஷ்டானத்தை கிரியேட் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், அதான் தீர்த்தம் ஆடுறேன், நேராக வாசலில் கூட உட்கார உள்ள நுழையலை, நேராக குளத்துலேருந்து எடுத்து தீர்த்தா மாதிரி எல்லாருக்கும் நான் பாரு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் தீர்த்தா மாறேன், சுவாமி சொன்னார் உழுப்பு போட்டு சொல்லியிருந்தாரோ, நான் அந்த பரமா சுத்தினா அப்படின்னு எடுத்து குளத்தில் தள்ள 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 குட்டின்ட்டேன். அவள் தான் அதோட போச்சு, எல்லாம் போச்சு. அங்கே போயான்னு ஏதாவது நல்ல புத்தி நாள் வரும், அதுவும் இல்லை. இங்கே அனுஷ்டானமும் இல்லை, அனுஷ்டானமாக நல்லா இருந்தால் பரவாயில்ல,
அனுஷ்டாதா நன்னா இருக்கிறோம் இந்த மாதிரி வேண்டாம் அதெல்லாம் நிச்சயம் பண்ண மாட்டோம். அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. அனுஷ்டா நம்ம இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நல்ல அனுஷ்டாதம் வந்தா நிச்சயம் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டான். அதாத காரியம்லாம் பெரியவா என்ன பண்ணா, பெரியவா என்ன பண்ணா கேட்டு தெரிஞ்சுன்னு பண்ணணும். அப்படி தப்பு பண்ணிட்டோம், சுவாமி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியா இல்லையா தெரியலையே, நம்ம தான் அப்படி இல்லையே. வாத்தியா சுவாமி உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் என்னவோ, நீ அந்த கர்மானந்தத்தை பார்த்துக்கோ. இது வசத்தியான வைத்திய காரியம், அந்த கர்மாந்த அது அப்படி தான் இருக்கும். நல்ல காரியமாகவும் அமையும். அந்த வாத்தியாரை போய் வாத்தியார் புத்தி எப்படி இருக்கும்? அப்புறம் சொல்றச்சியே கர்மாந்திரம் சொல்லிட்டேன். நான் அந்த வாத்தியார் புத்தி எப்படி இருக்கும்? அட போடா, இவனுக்கே ஒரு அக்ஷரம் இல்லை, நம்ம ஏன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பானே, நம்ம ஏன் சிரமப்படுவானே, முடிஞ்ச வரையும் மாமா மாமா சொல்லி பார்ப்பான், சொல்ல தெரியலையா இவன் சொல்லிட்டே போவான். ஆஹா, வாத்தியார் சொல்லிட்டார், வாத்தியார் தான் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறார், வாத்தியார் தான் சிராதம் பண்றார், வாத்தியார் தான் தர்ப்பணம் பண்றார். நம்ம என்னைக்கு பண்ண போறோம்? நம்ம என்னைக்கு பண்ண போறோம்? நம்ம ஆத்துல இருக்கிற வாளுக்கு அப்புறம் ஏன் க்ஷீணம் வராது? ஏன் க்ஷீணம் வராது? அதனால தான் க்ஷீணம் வருது. பண்ற வாளுக்கு சொல்ல, பண்ணாத வாளுக்கு போய் சொல்லுங்க. அன்னைக்கு முதல்ல நான் செக்ரட்டரி கோச்சின்ட்டே அந்த மாதிரி பண்ணாத வாள் தான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு வேகத்தில் சொன்னேன், இல்லைங்கிற தப்பு இல்லைங்கிற நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலை கட்டலைங்கிறதுலாம் பொதுவாக நான் சொன்னேன். பொதுவாக ஒரு பொது பத்ததிக்கு போனோம்னா, ஒரு சபைக்கு போனோம்னா, ஒரு சன்னதிய ஆசிரமத்தில் இங்கே போனால் நம்ம ஆராதகர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன், எங்கள் ஆராதகர் எதுவும் இருக்க மாட்டார், எங்கள் ஆராதகர் எதிர்பார்க்க, பெருங்கையோடு போகக்கூடாது. மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு பெருங்கையோடு போவாளா? பரம தரித்திரம் வரும், பரம தரித்திரம் வரும். அவர் ஆராதகர், அவருக்குன்னு ஒரு பாலிசி, அவருக்கு என் தாய் என்னை காப்பாற்றுவாங்க ஒரு திருட விரதம், அது வேற. ஆனால் நீ என்ன பண்ணணும்? சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, அதான் வசதி. புஷ்பங்கள்லேயே வசதி சொர்ண புஷ்பம். முதல்ல என்ன சொல்கிறேன்? முதல்ல சொல்லிச்சு தாமரை புஷ்பம் சொல்கிறேன், ஒரு தாமரை. அதுக்கப்புறம் 100 இதழ் கொண்ட ஒரு தாமரை. அதுக்கப்புறம் புண்டரீகம்னு 1000 மேலே, அந்த 1000 மேலே மேலே தான் உட்காந்து எம்பெருமா என்ன பண்ணுறான், அந்த 1000 மேலே தான் இந்த பிரம்மாவை படைக்கிறான். புண்டரீக மலரதன் மேல் ஆழ்வாரில் மங்களாசாசனம் பண்ணுறான். அந்த புண்டரீகம்னு 1000 இதழ் அது நம்மள்கிட்ட கிடைக்காது, சமர்ப்பிக்க முடியாது. பாசம் 100 இதழ் போயிடுது. தாமரை புஷ்பம் கிடைக்கும் இல்லையா? எங்கேயாம போய் வாங்கிட்டு வருது? சுவாமி ஒரு புஷ்பம் 10 ரூபா சொல்கிறான், சொல்லிட்டு போகிறான், எத்தனையோ செலவழிக்கிறோம், ஒரு புஷ்பம் சமர்ப்பியா அந்த தாயாருக்கு? வறட்சியே தாயாருக்கு அப்படி புஷ்பத்தை நல்ல புஷ்பமாக சமர்ப்பிக்கணும். வசத்தியானது, வசத்தியான வஸ்துக்கள் எங்கே இருக்கோ அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அது மாதிரி கோவிலுக்கு கொண்டு போய் சுண்டல்லாம் கொடுக்கலாம். சுண்டல்லாம் பண்ணாலும்னா, சுவாமி நேற்றி கொடுத்தேன் இன்னைக்கு பண்ணிட்டீரேன் நாளைக்கு வரட்டுமா அப்படின்லாம் நின்றுக்கூடாது. அவளுக்கு என்றைக்கு சௌரியமோ அன்றைக்கி பண்ணுவான். இல்லையா அலங்காரத் தலிகை பண்ணுறாளா அன்றைக்கி குழம்புல போட்டுப்பான். சுவாமி தாய ஒரு நாள் அலங்கார தலிகை பண்ணுமே, நான் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் சொன்னேன், வம்சமே நல்லா இருக்குமே. தாயார் சாப்பிடுவான்னு சாப்பிட்ணும், பட்டர் சாப்பிடுவாரா, நம்ம சுவாமி சாப்பிட்டுருவாரா நிறையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவா ஸ்திதி என்னென்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, சாயந்தரம்னாலும் தலையை பண்ணுவேன், பசிக்காது வயிறு, தலையை பண்ணுவேன். தலையை பண்ண சொல்லிட்டு இந்த தலி பண்ணிட்டியா, தலி பண்ணிட்டேன், சரி சரி கொண்டு பிரம்மாசனத்தில் வச்சுருவோம், சரி பிரம்மாசனில் கொண்டு வச்சுருவேன், தலசமிப்பா தலசமி, ஆ சரி எடுத்து வச்சுருவோம், யாராக வந்தால் கொடுத்துருவோம். என்ன சுவாமி எனக்கிட்ட மன்னேனே, எனக்கு பசிக்கல, இப்போ என் பெருமாள் வாடி கிடப்பான், ஐயோ பாவம் எனக்கு பசிக்கல, என் பெருமாளுக்கு பசிக்கும் இல்லையா. அப்படி பெருமாள் சன்னதிக்கு போனான்னு சொல்லி, ஆச்சாரியன் சன்னதிக்கு போனான்னு சொல்லி, நம்மளால் எவ்வளோ வசதியாக கொடுக்க முடியுமோ அது வசதியாக கொடுக்கணும். அதுதான் பத்ததி. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, இப்படி குற்றம் இல்லாத கோவலர்தம் பொற்கொடி. அவளுக்கு பகவான் ஸ்மரணம் தான் இருக்கும் மனசில், கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணும், எதாக இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி 100 தடவை வெண்ண தயார் அதுதான் பிரார்த்திச்சுண்டா, 100 தடவை வெண்ண, 100 தடா தயிர், 100 தடா பால், கோபுரங்கள்லாம் அப்படி தான் சமர்ப்பிப்பாளாம். நீ உடைச்சது போக தான் நான் வியாபாரத்துக்கு, நீ சாப்பிட்டது போக தான் மற்றவாளுக்கு நான் சாப்பிட்றதே. நான் சாப்பிட்றது எப்போ? கிருஷ்ணா நீ வந்து அதில் கொஞ்சம் ஒரு கோவலம் எடுத்து வாயில் வச்சுன்ற, அப்புறம் நான் எனக்கு சௌக்கியமாக இருக்கும், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இருந்தா குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே, இப்படி ஜனங்களே குற்றம் இல்லாதவா, அவளுக்கு தலைவியாக இருக்கிறவ எப்படி இருப்பா?
புற்றரவல்கள் பொனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பெயர் பார புற்றரவல்கள் பொனமையிலே போதராய். புற்றரவு அப்படி பாம்பு என்ன பண்ணும், அப்படி உள்ளுக்குள்ள நுழையும். எந்த உள்ள நுழையும் அப்படின்னா புத்துக்குள்ள உள்ள நுழையும். பாம்பு நுழையிறது பார்த்தா பாம்பு விஷம், ஆனால் பார்க்கறது பாருங்க அழகா இருக்கும். உள்ள நுழையுது பரம்பெடுத்து ஆடினா அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஆனால் புற்றரவு அப்படி அவள் தலைமையர் அப்படி இருக்குமா? அவள் தலைமையர் அப்படி இருக்கும் இல்லை, ஒவ்வொரு கோபிகளும் கை அப்படி தலையில அத்தராஹித சாருவம்சனாலா அப்படின்னு மயூரா அப்படின்னு அந்த மயூர் இருக்கு இல்லையா, அந்த மயிலோட இறகு மயிர் பீலி அப்படி வரதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒத்த மயிர் பீலியை வச்சுட்டு இருப்பான். அத்தனை கிருஷ்ணாவதாரம் எங்கெங்க கிருஷ்ணனை நீங்க அனுபவிச்சாலோ, வேணுகோபாலனா அவிச்சாலோ அனுபவிச்சாலோ, பார்த்தசாரதியா அனுபவிச்சாலோ, ஓங்கி உலகந்த உத்தமனா அனுபவிச்சாலோ, அத்தனை அனுபவித்தையும் என் வரதன் வள்ளல், அதனாலதான் வரதன்னு பேருச்சான். என்ன வரம் கேட்டாலும் தருவான் எம்பெருமான். அத்த ஒத்த மயில் பீலியில அதுதான் சுவாமி தேசிகன். மாம அந்திம பிரயாணே, அந்த அந்திம பிரயாணத்துல இந்த ஸ்திதி எனக்கு காமிடா, வசதியான ஸ்திதியா இருக்கு. நான் இதுக்கா மதுரா பிருந்தாவன் போக முடியுமா? போக முடியாது, எனக்கு காமி அப்படின்னு கேட்கிறா நான் வசத்தியா. புற்றரவல்கள் புனமயிலே போதராய், இப்படி வசத்தியான அவளோட தலைமையில் எப்படி இருக்கு, மயில் பீலி மாதிரி இருக்கான். ஏன்னா கிருஷ்ண சாநித்தியம், கிருஷ்ண சம்சலேஷம், அவன் ஈஷி 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 அப்படியே அந்த சத்துவ குணம் முல்ல ஏறிட்டு அப்படி அவளை தேஜஸ்வியா அழகா இருக்கா. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர் பாட. அம்மாடி உங்காத்துக்கு முற்றத்துக்கு வந்துட்டோம் நாங்கள்லாம், இப்படி கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சகஸ்ரநாமத்தை பாடிட்டு கொண்டி வா, எங்களுக்கு பலன் கொடு. சகஸ்ரநாமத்தை ஆரம்பிச்சிட்டோம், எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் காமிச்சு கொடுக்குறா தாயாருங்க. எந்த காரியம் இன்னும் நோம்பு நோக்க ஆரம்பிக்கல, முன்னாடி சொல்றா பாருங்க. சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடி. யாரோ அதெல்லாம் இல்லை, முகில்வண்ணன் சகஸ்ரநாமம் பீஷ்ம பிதாவர் கொடுத்தாரே அந்த சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தை சொன்னோம்னா எல்லா காரியம் பூர்த்தி ஆகணும். முதல்ல வடக்கெல்லாம் போனால் முதல்ல நாம பஜந்தான். உட்கார்ந்த உடனே போஜனகாலே சர்வத்திர ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு சாப்பிடுவா. மாதவா மதுசூதனா கோவிந்தா பஜனை பண்ணிட்டு தான் சாப்பிட்றாவா. பாருங்க நன்னா பாருங்க, அவள்கிட்ட யார்கிட்ட எல்லாரோட வழக்கமும் பிராமண சத்திரிய வைசியம் நீங்கள் இங்கெல்லாம் எல்லாம் பிரித்து பிரித்து பார்க்குறாங்க. அங்கே போனால் யார் பிராமணம் யார் சத்திரியனே தெரியாது, எல்லாத்தையும் சாநித்தியம் ஏறி கிடக்கும் அவா பக்தி. அந்த பக்தியினால அவளுக்கு என்ன ஆறுது, சாப்பிட்றது உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்வத்திர போஜனகாலையும் சொல்லிட்டா போதும் சாமி, மூணு வேலை ஆண்டா சொல்லியிருக்கா, மூணு தடவை சொன்னால் மந்திரோபதேசமாம், மூணு வேலை சாப்பிட்றேன் சாப்பிட்றச்சே சொல்லியிருக்கிறோம், மற்ற சமயத்தில் என்னை விட்டுடுங்கோ லீவ் விட்டுடுங்கோ எனக்கு. சதா ஹரித்தியானம் அங்கே போனா, வடக்க போனோம்னா சதா ஹரித்தியானம் முடிஞ்சவரை வெக்கத்தை விட்டுட்டு அவன் வந்து நடமாடுவான். ஏன்னா கிருஷ்ணன் கூட நடமாடுறான்னு அது பொம்னாட்டிகள் தான் பார்க்கணும். ஆம்பளை விடுங்க, ஆம்பளை ஆடுவான். நம்ம இதில் ஆம்பளை ஏந்துக்க மாட்டோம், சேரில் உட்காந்து வெடி பார்க்குறதோட சரி. பஜன் பண்ணுறாளா, நல்லா இருக்கிற நல்லா இருக்கேன் உட்காந்து பார்க்குறேன், வாய் திறந்து சொல்லேன், என்ன ஆகிட போகிறது, பக்கத்தில் இருக்கோம் பார்ப்போனோ. இவன் பார்த்து என்ன உனக்கு என்ன பிரசிடெண்ட் அவார்டா தரப்போகிறேன், அது போகிறதானே அந்த பிரசிடெண்ட் அவன் கை விட்டு போகிறதா, ஏன் கோவிந்தா கோவிந்தா சொன்னான், ஐயா என் குரல் சரியா நன்னா இல்லை, என்ன பக்கத்தில் இருக்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாள்னே. அவள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி உட்காந்துட்டா வந்து திருப்பி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. அவளுக்கு உன் ஸ்திதி நல்லா தெரியும், சொல்லேன் கோவிந்தா கேசவா மாதவா அப்படின்னு சொல்லேன், யார் வேண்டாங்கிற. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேரார பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோரும் பாவாய். இந்த கோபிகை நாத்துல கிருஷ்ண சாநித்தியம் அளவுக்கு மிஞ்சி இருக்கிறதுனால அவளோட சம்சலேஷம் வேணும், இருந்தால் விரதம் பூர்த்தியாகும்னு. குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே, குன்றனே குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பாசுரத்து ஆழ்வார் தான் சாதிக்கிறார், பொய்கை ஆழ்வார்.
அவர் என்ன சாதிக்கிறான்னா, குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் எம்பெருமானோட ஸ்திதிய சொல்றாராம். மதுராவில் என்ன இருக்குது, அப்படி ஊஞ்சலில் உட்காந்துட்டு ருக்மணியும் கிருஷ்ணனும் அப்படி ஒய்யாரமாக ஆடின்னு இருக்கான். ருக்மணியன் பார்த்தான், நன்னா ஆடுறானே, சௌக்கியமாக இருக்கே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடையை பிடிச்சி விட்டு கீழே காலை பிடிச்சி விட்டு அப்புறம் கீழே இறங்கி ராதா மாதிரி இப்படி ஆட்டி விட்டு ஆட்டி விட்டு விதவிதமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கான் வசத்திய. ஆனால் எம்பெருமான் திருமுகம் மண்டலம் வாட்டமாகவே இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சு, அந்த ஆடின கலப்பு கொஞ்சம் நிறுத்து, சீக்கிரம் நிறுத்து, சீக்கிரம் நிறுத்துங்கிறான். சீக்கிரம் நிறுத்தினோன்னா அப்படியே போய் கொட 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 வாந்தி எடுத்துட்டான். கிருஷ்ணா, இந்த பிரகிருதி விசேஷம் உன்னையும் படுத்துறதா? நான் என்ன சரியாக தெளிவு பண்ணலையா இன்னைக்கு காத்தால? என்ன தெளிவு சமர்ப்பித்தேன்? இது கொஞ்சம் யோஜனை பண்ணுறேன், உனக்கு எது அஜீர்ணமாச்சு? இப்படி ஏன் இப்படி ஆயிடுது கிருஷ்ணா, ஏன் இப்படி ஆயிடுது? பக்குவமாக தான் சொல்லியிருப்பேனே, ஏதான் முடியலன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ரங்கநாதனுக்கு அன்னைக்கு எம்பெருமானார் பண்ண மாதிரி சுக்குதீர்த்தம் மாதிரி வச்சு கொடுத்துருப்பேனே, ஏண்டா என்கிட்ட சொல்லலை? உடம்பு முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோன்னா, நான் தான் பைத்தியம், உன் மூஞ்சியை பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கணும், எத்தையோ காரியம் பண்ணிட்டு இருந்துட்டேன் போல் இருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கிறானா? இல்லை, என் பக்தனோட பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, அதான் என்னை அவஸ்தைப்படுத்துறது. என்னது உன் பக்தனோட பக்தி, அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறானா? இந்த கோக்குலத்தெல்லாம் கழிநீர் வைக்கிறான் ஒரு நந்தகோபநாதத்தில், அவன் நந்த கழிநீர் வைக்குமான். அவன் எப்படின்னா, நிறையா விதவிதமாக மந்தைகள் இருக்கிறதுனால நிறையா கழிநீர் அவனுக்கு பாருங்க, கழிநீர் நிறையா. அப்போ எவ்வளோ சாதம் வடிப்பான்? இத்தனை சாதத்தையும் அவனும் சாப்பிட முடியுமான்னு வரவாளுக்கெல்லாம் போடுவானான், யார் வந்தாலும் போடுவானான், யார் வேணால் யாராத்துல வேணால் சாப்பிடுவான். ஏன்னா பஞ்சலட்சம் கன்னியர், அப்போ அவளோட செந்தை பார்த்துக்கோங்க, கோடி பேருக்கு மேலே இருந்தாள், யாராத்துல எவ்வளோ அடுப்பு மூட்ட முடியும், அதனால யார் வேணால் யாராத்திலையும் சாப்பிடுவோம், வித்தியாசமே கிடையாது, எல்லா ராத்திலையும் பானைகள் பொங்கி கிடைக்கும், நீ இங்காத செல்வம் நிறைந்து அவள், அதனால அவளுக்கு வேற தேவையில்லை. பால் நனையா விளையிறது, பூமி நனையா விளையிறது, எங்களுக்கு இது ரெண்டு போதும், கிருஷ்ண தியானம் ஒன்று இருக்கு அது போதும், மூணே மூணு அவளுக்கு. குற்றம் ஒன்று இல்லாத அவன் என்ன பண்ணுறான், கழனி அவன் மாடுக்கு நாக்கெல்லாம் உண்டு. ஒரு நாடு வந்து, ஒரு மாடு வந்து என்னென்ன நம்மளை மாதிரி கடுத்த தயிர் சொல்லுவாங்க, கடுத்த தயிர் சாப்பிடுவான், இன்னும் கடுத்த தயிரெலாம் போய் சாப்பிடுவாளா, அப்படி கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், அடுத்தது இன்னும் தான் நல்ல புளிப்பா, சொட்ட 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 நாக்கில் தொட்ட அப்படி அப்படிங்கணும், அவ்வளோ புளிப்பு வேணும், நம்மளே சாப்பிட்றோமா இல்லையா, இத்தனை மூணு விதமாக மோ தயிர் சாப்பிட்டுருக்கோம் நம்மளே, இந்த மாதிரி மனுஷாக இருக்கா? இந்த மாதிரி புளிப்பு சாப்பிட்றவனுக்கு கடுத்த தயிர் கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது, தயிராதே அப்படியே அப்படிமா, கடுத்த தயிர் சாப்பிட்றவனுக்கு புளிப்பு கொடுத்தா இதுக்கு இல்லைன்னே சொல்லியிருக்கலாமே அப்படிமா. ஒரே வஸ்து தான், அதோட டைமென்ஷன் தான் வேற. அந்த ரீதியில் இங்கே என்ன இருக்குது, பசுக்களுக்கு முதல் நாள் கழிநீர், ரெண்டாவது நாள் கழிநீர், மூணாவது நாள் கழிநீர் வச்சு கொடுப்பான், அது அதுக்கு இந்த நாக்கு வருமா, மூணா ஒன்று வந்து ஒரு செட்டு மூணாவது கழிநீர் தான் சாப்பிடும், அது நல்ல கழிநீர் வச்சா சாப்பிடாது, இப்படி மூஞ்சி இப்போ திரும்பிக்கும், இந்த வாழைப்பத்தை சொன்னேன் என்ன காத்தால இப்போ முன்னாடி ஆரம்பிக்கிச்சே அந்த மாதிரி திருப்பிக்குமா, என்ன பண்ணிவிட்டான், மாற்றி வச்சுவிட்டான். அது என்னமோ முதல் ரோல் இருந்தது சாப்பிட்டு கொடுத்து, இப்போ அதை மாற்றியும் வைக்க முடியாது இவனால், இந்த கழினி தான் வேலை இருக்குது, வேறு வழி இல்லை, கொண்டு போய் கீழே கொட்டணும், சாக்கடையை தான் கொட்டணும், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணும், அதான் பண்ணுவோம். ஏன், தளிப்பொன்றில் முதல்ல நம்ம வைக்கிறது என்ன, ஜலதாரை தான், எது கூடாதோ அது வச்சுக்கிட்டு இருப்போம். என்னென்னா கழினி இருக்கு இல்லையா, கலையுவோம், கலைஞ்சு அப்படி கொண்டு போய் சேர்த்துருவோம், அது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது, இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த கழிநீர் என்ன பண்ணுறான், கொண்டு போய் கொட்ட போகிறான், எங்கே கொட்ட போகிறான், தோட்டத்தில், தோட்டத்தில் எங்கே போகிறான், துளசீவனம், துளசீவனத்தில் போய் சேர்க்குறானா, துளசீவனத்தை சேர்க்கச்சே அவனுக்கு திடீர்னு என்ன வந்தது, அம்மா தாயே உனக்கு எப்போதும் நல்ல கழினி கொத்துவேன், இன்னைக்கு மாடெல்லாம் சாட்டு கொடுத்து இந்த கழினி உனக்கு ஒத்துக்காது, நான் வேறு வழி இல்லை, இத்த சாக்கடையில் என்னால் கொட்ட முடியாது, ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறாலும் கழினீரில், கழினீரில் கழனியை அப்படி ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், அந்த கழனியரை கொண்டு போய் துளசி செடியில் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கா. எங்கள் விரஜபூமியோட அனுசந்தானம், விரஜபூமியோட அனுசந்தானம், அதை விட்டுட்டோம் நம்ம, நம்மாழ்வார் அங்கேருந்து தான் வந்தேன், அந்த அனுசந்தானத்தை நம்ம விட்டுட்டோம், அதான் சம்பிரதாயம் போயின்னு இருக்கு. கொண்டு போய் தீர்த்த சேர்த்தானே, சேர்த்துட்டு சொன்னானா, மாதிரி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணமஸ்து, அதனால் உனக்கு ஒன்றும் பண்ணாது, கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சிட்டான். இவன் சமர்ப்பிச்சானோ இல்லையோ, நேரம் அவன் வயிற்றில் வந்து இறங்கி விடுத்து அது வாந்தி எடுத்தானா. அப்படி எந்த வஸ்துவாக இருந்தாலும் எம்பெருமான் நாங்கள் அப்படி தான் பண்ணுறேன்,
வாழ்ப்பம் வீணா போனால் பெருமாளுக்கு தான் நேச்சமாக, வாழ்ப்பம் வீணா போனால் ஆப்பிள் வீணா போனால் நல்லதாக இருக்குது, பெருமாளுக்கு தரிசமிக்கவே மாட்டேனே, அப்படியே தொடச்சி எடுத்து சாப்பிட்டுடுவேன், அப்படியே சாப்பிட்டுடுவேன். ஏன்னா அந்தராத்மாவுக்கு அவனை அவ்வளோ பிரீத்தி, அந்தராத்மா அம்மலை பெருமாளுக்கு எம்பெருமாளுக்கு தரிசமிக்காமல் சாப்பிட்ணும், ஏன்னா உள்ளே இருக்க பெருமாள் சாப்பிட்ணுமா, அவ்வளோ பக்தி இவனுக்கு. ஆனால் தனசமிக்கிறது எதே நன்னா வீணா போன சமாச்சாரங்கள் யாருக்கு கொடுத்தா எனக்கு கொடுக்குறது சொல்ல இல்லையா, கொண்டு போய் கொட்டு, பசுகிட்ட கொட்டும்பா, பசு சாப்பிடாட்டி பிராமண வயிற்றில் கொட்டும்பா, பசு சாப்பிடாட்டி பிராமண வயிற்றில் கொட்டும்பா. அது மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருந்தானே, ஒரு வழக்கம் பாசனம் முடிஞ்சு பார்த்து சொல்லிடுறேன், அதையும் பழையது கொடுப்பா குழந்தைங்களுக்கு, குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுப்பா, பெரியவாளுக்கு கிடையாது, ஏன்னா தபசு போயிடும், பெரியவா அந்த பழசை சாப்பிடக்கூடாது, ஏன்னா சின்னவா சாப்பிட்டதை பெரியவா சாப்பிடக்கூடாது, ஆயுசு குறைஞ்சி போயிடும், அதனால் பெரியவா சாப்பிட்டதை சின்னவா சாப்பிடலாம், சின்னவா காத்தால் சாப்பிட்டுட்ட சாதத்துலேருந்து வர பழையது அது, அதை சாப்பிட்டா அவள் ஆயுசு குறைஞ்சிருத்துன்னா அந்த கிரகம் என்ன இருக்க வேண்டாமல், இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரே எச்சல் பண்ணின்னு உட்காந்துட்டுருக்கோம், எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பழையது, அந்த பழையது சாப்பிட்ட குழந்தைகள் 80 வயசு வரை கண்ணு தெரிஞ்சு அடைஞ்சின்னு இருந்தது, பழையது சாப்பிட்ட குழந்தைகள் அத்தியனம் பண்ணிப்பா, அத்தியனத்துக்கு என்ன முன்னாடி என்ன பண்ணுவாங்க, முதல்ல தீதா மட்டும் சந்தியாலம் பண்ணியாச்சா, சந்தியாலம் பண்ணியாச்சு வா, முதல்ல பழைய முது சாப்பிடு அப்படின்பா, ஒரு குழந்தைக்கு அந்த நீர் மட்டும் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு கரசெல்லாம் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு அந்த சாதம் மட்டும் பிடிக்கும், அந்த சாதத்தை எடுத்து அதை நல்லெண்ணெய் கொடுத்து சாப்பிடுவா, வயத்துக்கு அவ்வளவு நல்லது, குழந்தை நன்னா வளரும், ஆயுஷோடு நன்னா தீர்க்கமாக இருக்கும். அந்த பழையது, ஒரு காலத்தில் மயிலாப்பூரில் ஒரு மெஸ் இருந்தது, எனக்கு தினமும் தெரிஞ்சு, நான் சின்ன குழந்தை எல்லாம் அதுக்கு பறக்க பறக்க போவா, என்ன அப்படின்னா பழைய சாதம், பழைய சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளாமா, அது அங்கே மட்டுமே கிடைக்கும், அங்கே மட்டுமே கிடைக்கும்னு ஓடி போவா விழுந்துருச்சுன்னு. இன்றைக்கி அவன் வந்து என்ன சொன்னால், அந்த அருகம்புல் சாறு சாப்பிடு, பழையதை எடுத்து நீர் வச்சுன்னு மறுநாள் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அவன் நீ சொல்கிறான், இதெல்லாம் நம்ம விட்டு வச்சுட்டு எங்கேயோ ஹார்லிக்ஸ் பூஸ்டன் சாப்பிட்டு வீணாக போயின்னு இருக்கோம், தான் நடக்கிறது. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நேற்று குறுங்கும் புரையலோரம்பா வாய், அப்படி ஒசத்தியான பத்ததியை, நீராட்டம்னா எப்படி நீராடணும், நீராடுறதுனா என்ன, பகவத் அனுபவம் மட்டுமே நீராடுறது, அந்த பகவத் அனுபவத்துக்கு அங்கமான அந்த நீராட்டம் எப்படி இருக்க வேண்டும்னா, வசத்தியான ஓடுற நதியில் தீத்தாமாட வேண்டும். சுவாமி இங்கே எங்கேயும் இல்லையேன்னா பக்கத்தில் போங்கோ, கோதா உங்கள் தேசத்தில் குறைச்சவன் நர்மதா இருக்குது, கோதாவரி இருக்குது, தபதி என்னென்னமோ விதவிதமாக கிருஷ்ணா இருக்குது, அவ்வளோ தான் வேண்டும், அதெல்லாம் மகாராஷ்டிரா பாடர்னா இங்கேயே தீத்தாமாடுங்க, கிருஷ்ணா இருக்குது, தெலுங்கு கங்கா வேறு எங்கேயோ எவ்வளவோ ரூட்டெல்லாம் மாற்றி கொண்டு வந்து போ அனுப்பிச்சுட்டு இருக்கான், அகோபலத்தில் போனோம், நாங்கள் இங்கே போய் எங்கே நதி இருக்குது, க்ஷேத்திரத்தில் எது இல்லை, பின்னாடி கிருஷ்ணா போகிறதுண்ணா, ஐயோ கிருஷ்ணா போகிறதுக்கு நம்ம சான்ஸே இல்லை, இந்த வாக்கியாளாக இருந்தாலும் கிருஷ்ணாவோட சாநித்தியம் உண்டு, நேராக வருது அது, அங்கே போய் சங்கல்பம் பண்ணி தீத்தாமாடித்து, மறுநாள் அந்த அகோபல புஷ்கரணின்னு தீத்தாமாடித்து, அப்படி எங்கே தீர்த்தம் கிடைச்சாலும், க்ஷேத்திர தீர்த்தம் கிடைச்சாலும் தீத்தாமாடினோம், உட்காந்து ஷவரில் குளிச்சுட்டு பெருமாளை போய் சேவிக்கக்கூடாது, பாபம் நிறைய, பாபத்தை தொலைக்கணும்னா நீராடி 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 தான் தொலைக்கணும், அந்த காலத்தில் அதான் வச்சுருந்தா, நீராட்டம் தான் வச்சுருந்தா, தீர்த்த யாத்திரைக்கு தான் போனா, தீர்த்த யாத்திரைக்கு தான் போனேன், பெருமாள் சேவிக்க போகணும்னு யாரும் சொல்ல, பாவத்தை தொலைக்கணும் தீர்த்த யாத்திரைக்கு போ, அங்கே போய் பெருமாள் இருக்கான் கை கூப்பு, அப்படி தான் காமிச்சு கொடுத்துருக்கான். கனித்தலங்கற்றமை கன்று கிறங்கி நிலைத்து மொழிவேன் நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்சல் வந்தங்காய் பனைத்தலை வீழனின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான சிற்றமடத்து கிணியானை பாடவும் நீ வாய் திருவாய் இனித்தாய் எழுந்திரா ஈதென்ன பேரழக்கம் அனைத்தெல்லாரும் அறிந்தேலோரும் பாவாய் கோதா திருவடிகளே சரணம்.